அச்சுக்கின் வல்லமை கடந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். The Lord Jesus said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All those who are weary and heavy laden, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். And I will give you rest. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Today this Lord Jesus Christ is going to do a miracle for you. நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். We're going to close our eyes and pray to the Lord. வானபராபரனி இப்போ வாரும் எம் மத்தியிலே வானபராபரனி போவாரும் மதியிலே வந்து உன் திருக்கரத்தால் ஆசீர்வதியும் ஐயா வந்து உன் திருக்கரத்தால் ஆசீர்வதியும் ஐயா எங்களின் ராஜா இறங்கி வாருமையா ஐயா இறங்கி வாருமையா தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our holy father, we thank you right now. ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கு கூடியிருந்தாலும் You said where two or three are gathered in my name. அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. I will be in their midst. எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். You are in our midst. துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். All those who are weary, you are blessed. ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று சொன்னீரப்பா. You said because you will be comforted. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே.
All those who are weary and tired, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். You said, I will give you rest. நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for coming in our midst. தேவரீர் அற்புதங்களை செய்யும்படியாய் வந்துவிட்டீர். Father, you have come to do miracles. ஆறுதல் கொடுக்கும்படியாய் வந்துவிட்டீர். You have come to comfort. அணைந்திருக்கிற தீபங்களை ஒளியேற்றும்படியாய் வந்துவிட்டீர். You have come to light the lamps that were not lit. உம்முடைய பிரசன்னமைகள் மத்தியில் வந்திருக்கிறதற்காய் நன்றி. We thank you for your presence in our midst. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறேன். Bless each one of them, Lord. எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் சரி. No matter from which country they are watching. எந்த மாநிலத்திலிருந்து பார்த்தாலும் சரி. No matter from which state they are watching. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறேன். You are going to bless each one of them. இப்பொழுதே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டீர். You have begun to do miracles, Lord. வியாதி படுக்கையில் துயரப்படுகிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் அப்பா. Lord, consider all those who are in sick beds. ஒவ்வொருவரையும் எழுப்பும். Raise each one of them. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Let your word, which is powerful. உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிறது. Your words is miraculous. உம்முடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. Your word has power. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you for that, Lord. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. In Jesus' name we ask, our dear Father. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வாராக. The Lord is going to do a miracle for each one of you. இந்த நாளிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். Today you will receive a miracle. நம்முடைய தேவன் மரித்த தேவன் அல்ல. Our Lord is not a Lord who is dead. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். He is alive even today. இயேசு சொன்னார். Jesus said, மரித்தேன். I was dead. ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். But now I am alive forevermore. உலகத்தின் முடிவு பரியந்தம். Till the end of the earth. சகல நாட்களிலும். For all the days. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will be with you. ஆண்டவராகிய இயேசு சொன்னார். The Lord Jesus said. நம்மதிலே அவர் வந்து விட்டார். He has come in our midst. காணக்கூடாத இறைவன் காணக்கூடியவராக இயேசு என்ற பெயரில் இந்த பூமியிலே உலாவினார். The unseen God has come in flesh on this earth. அவரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். We are going to look about him. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக Before 2000 years கெனசரேத் என்ற கடற்கரையிலே ஆண்டவராகிய இயேசு உலாவினார். In the seashore of Gennesaret Jesus walked. அந்த இடத்திலே ஒரு சிலர் படகை விட்டு இறங்கி தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். Some people left their boats and were washing their nets. இதை குறித்து லூக்காவின் புத்தகம் 5 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் சொல்கிறது. Luke chapter 5 verse 1 to 7 talks about this. அந்த கடற்கரையிலே ஆண்டவராகிய இயேசு நின்றார். Jesus stood there. அப்பொழுது ரெண்டு படகுகளை கண்டார். And he saw two boats. நம்முடைய தேவன் காண்கிற தேவன். Our God is a God who sees. என் அன்பு சகோதரனே. My dear brother. என் அன்பு சகோதரியே. My dear sister. இயேசு உங்கள் அருகாமையில் நின்று உங்களை காண்கிறார். Jesus is standing next to you and looking at you. மனதுருக்கத்தோடு காண்கிறார். He is looking at you with compassion. உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் பார்க்கிறார். He is looking at your needs. அவைகளை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். He has come to grant it to you. இந்த நேரத்தை விட்டுவிட Don't let go of this time. இந்த இரவு அற்புதத்தின் இரவு. This evening is an evening of miracles. இன்றைக்கு நாள் உங்களுக்காக குறிக்கப்பட்ட நாள். This day has been destined for you. எதற்காக? Why? அற்புதங்களை செய்வதற்காக. So that he'll do miracles for you. அடையாளங்களை செய்வதற்காக. For signs. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மாத்திரம் அற்புதத்தை செய்தவர் இல்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. Our Lord Jesus is not a Lord who did some miracles 2000 years ago. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Even today our Lord Jesus will do a miracle for you. ஐயா இதற்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்கலாம். You might say, sir, what's the need of this? ஒன்றே ஒன்று தேவை. Only one is required. அவரை நம்புங்கள். Believe in him. அவரை விசுவாசியுங்கள். Believe in him. இந்த நேர இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். Believe that Jesus is going to do a miracle for you right now. கட்டாயமாய் செய்வார். He will definitely do it. இயேசு அந்த படகுகளை கண்டார். Jesus looked at those boats. அவர் உங்களை காண்கிற தேவன். He is a God who sees you. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டார்கள். Those days Israelites were in bondage. 400 அதிகமான ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். They were in trouble for more than 400 years. அவர்களுடைய உபத்திரவங்களை அவர் கண்டார். Jesus saw their troubles. அவர்களுடைய உபத்திரவங்களில் தேவன் கண்ணோக்கினார். Jesus looked at their sufferings. அவர்களை விடுவித்தார். He delivered them. ஒரு தேவ மனிதனை அனுப்பினார்.
He sent a man of God. அவர் பெயர் மோசே. His name is Moses. அவரை வைத்து விடுவித்தார். Through him he delivered them. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். Today Jesus wants to deliver you. ஒருவேளை வியாதியினால் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். You might be troubled because of sickness. சாத்தானுடைய தொந்தரவால் ஒருவேளை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். Or with torments of the devil. அல்லது வறுமையினால் வாடி நிற்கலாம். Or you might have lack. பயப்படாதருங்கள். Don't be afraid. நம் ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்கிறவர். Our God is a God who does miracles. அந்த படகுகளில் ஒன்றை கண்டார். He looked at one of those boats. அந்த படகிலே ஏறினார். And he climbed onto it. சற்றே தள்ளி கொண்டு போகும்படியா சொன்னார். He asked them to push it a little further. அதிலே இருந்து அவர் போதகம் பண்ணினார். And from there he preached. போதகம் பண்ணி முடித்தார். He finished preaching. முடித்து சொன்னார். After he finished he said, இந்த படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்க. Cast it more deeper into the sea. உங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னார். Cast your net, he said. அப்பொழுதுதான் அந்த படவை ஓட்டிக்கொண்டிருந்த அந்த பேதுரு என்பவர் சொன்னார். Only then Peter who had that boat said, ஐயரே, sir, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். We have fished all night. ஒன்றும் அகப்படவில்லை. But we didn't get any. ஆயினும்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். But because you were saying we'll do it. ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். We struggled entire night. ஒருவேளை அந்த பேதுருவை போல நீங்களும் கூட காலம் முழுவதும் கஷ்டப்படலாம். Maybe like Peter, even you've been suffering all your life. ஐயோ, இந்த வியாதி 20 வருடங்களாக இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். You might be watching this thinking this sickness has been with me for 20 years. ஐயோ, இந்த பிசாசின் கட்டினால் நான் வாடி நிற்கிறேன் என்று சொல்லலாம். You might say I am troubled with this bondage of this devil. ஐயா, மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். So all the doctors have given up. எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று நீங்கள் கலங்கி அழலாம். You might be crying saying is there any way for me? பயப்படாதருங்கள். Don't be afraid. ஆண்டவர் இயேசு உண்மையுள்ளவர். Jesus is the real God. அவர் வியாதிகளை சுத்தப்படுத்துகிறவர். He is a God who heals sickness. பிசாசுகளை துரத்துகிறவர். He drives out demons. இந்த சீமோன் சொல்லுகிறார். Simon says, ஐயா, sir, ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம். We've worked hard the entire night. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். Consider these words. ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம். All night we were struggling. ஒன்றும் அகப்படவில்லை. We didn't get any. ராமுழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஐயா. Entire night we were struggling, Lord. நாங்கள் மீனவர்கள் தான். We are fishermen. ஆனால் ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். But we struggled the entire night. பாதி இரவு அல்ல. Not half night. முழு இரவு. Entire night. இரவும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். Entire night we were struggling. ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. But we didn't get anything. இருள் சூழ்ந்திருந்தது. It was dark. அந்த இருளின் மத்தியிலே நாங்கள் படகை செலுத்தினோம். In that darkness we let go of our boats. ரா முழுவதும் இருள் இருந்தது ஐயா. There was darkness the entire night, Lord. என் அன்பு சகோதரனே. My dear brothers. என் அன்பு சகோதரியே. My dear sister. ஒருவேளை இருளிலே நீங்கள் தவிக்கலாம். You might be whining in darkness. ஐயோ, என் மனம் முழுவதும் இருளாய் இருக்கிறது. You might say my heart is filled with darkness. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை எங்கு பார்த்தாலும் இருளாய் இருக்கிறது. Oh, my entire life is filled with darkness. இந்த இருளிலிருந்து என்னை விடுவிக்கிற ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்குமே. It'll be nice if there's somebody who can deliver me from this darkness. நீங்கள் ஒருவேளை கதறி அழலாம். You might be crying like this. ஒருவேளை கதறி அழலாம். You might be crying like this. மதுரையிலிருந்து ஒரு சகோதரன் வந்திருந்தார். A brother came to me from Madurai. அவர் என்னிடத்தில் சொன்னார். He told me, ஐயா, நான் ஒரு businessman. Sir, I'm a businessman. நானும் பல வருடங்களா என்னுடைய தொழிலை செய்தேன். I've been doing my business for many years. நானும் இன்னொரு பார்ட்னருமாக சேர்ந்து செய்தோம். I and another partner have been doing this. இன்றைக்கு மிகப்பெரிய கடன் சுமையில் தவிக்கிறேன். Today I'm struggling in a huge debt. எவ்வளவு கடன் இருக்கும் என்று நான் கேட்டேன். I asked, how much is your debt? ஐயா, 80 லட்சம் ரூபாய் கடன். He said, sir, it's 80 lakhs. எனக்கு வாழ வழியே தெரியவில்லை. I don't know how to live. இறந்து போனால் நலமா இருக்கும். I say it'll be nice if I'm dead. என் வாழ்க்கை எங்கும் இருளாய் இருக்கிறது. My life is dark everywhere. ஐயோ, இந்த இருளிலிருந்து என்னை விடுவிக்க யார் இருக்கிறார்? Who is there to deliver me from this darkness? கலங்கி அழுதா. He was crying. ஒருவேளை நீங்கள் அதே போல கலங்கி அழுகிறீர்களோ. Maybe even you are crying like that. பயப்படாதருங்கள். Don't be afraid. நம் ஆண்டவராகிய இயேசு. Our Jesus is there. அதற்காகவே அவர் தரித்திர கோலம் எடுத்தார். That is why he came as a man. அதற்காகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். That is why he died on the cross. பயப்படாதருங்கள். Don't be afraid. உங்களுடைய வறுமையை போக்க வல்லவர் ஒருவர் உண்டு. There is a God who
able to take care of your lack. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதா எங்கள் ஊரிலே அதிகாலை வேளையிலே நடந்து போய் கொண்டிருந்தேன். Many years ago in my town I was walking early in the morning. அப்பொழுது ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. There was a huge crowd. நான் என்ன வந்து பார்க்கும்படியா இந்த கூட்டத்துக்குள்ளாய் நுழைந்தேன். I went into the crowd wondering what it was. அப்பொழுது ஒருவன் மின் கம்பத்திலே தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தான். And I saw a man hanging on an electric pole. காவல் துறையினர் வந்து அவனை செக் பண்ணினார்கள். The policemen came and they were checking him. அப்பொழுது அவனுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்தார்கள். And they took a letter out of his pocket. அதிலே ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தது. And in one letter it said, ஐயா எனக்கு வயிற்றுவலி தாங்க முடியவில்லை. Sir, I'm not able to bear my stomach pain. பல மருத்துவரிடத்தில் காட்டினேன். I went to many doctors. ஆனால் யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. But there's no one who can cure me. வயிற்றுவலி அதிகமாக என்னை தாக்கியது. Stomach pain was so bad. ஆகவே இந்த தற்கொலை முடிவுக்கு வந்தேன். And that's why I committed suicide. இதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை. There's no one reason for this. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருந்தார். He asked, kindly forgive me. நான் நினைத்தேன். I thought, இவனை சுகமாக்க வல்லவர் ஒருவர் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். It would have been nice if there was someone who could heal him. ஒருவேளை என் அன்பு சகோதரனே. My dear brother, நீங்களும் அதே போல் கலங்குகிறீர்களோ? Are you also worried like this? எனக்கு மரணத்தை தவிர வேறு வழி இல்லை. There's no other way except death. ஐயோ இந்த மரணம் கொடியது என்று கலங்குகிறீர்களோ? Are you crying, oh this death is so fearsome? இந்த வியாதி கொடியது என்று கலங்குகிறீர்களோ? This sickness is so bad. பயப்படாதிருங்கள். Don't be afraid. ஆண்டவராகிய இயேசு உண்டு. Jesus is there. இன்றைக்கு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். Today he wants to deliver you from that. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Are you believing it? நிச்சயமாய் செய்வார். He will definitely do it. அதற்காகவே இயேசு வந்தார். And that is why Jesus came. ராமுழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். We worked hard all night. இரவை போல பயங்கர இருளிலே நீங்கள் தவிக்கலாம். You might be struggling in a darkness that's like the night. வறுமையாகிய இரவு. A darkness of lack. கலக்கமாகிய இருள். A darkness of perturbance. பயப்படாதிருங்கள். Don't be afraid. அந்த இருளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். The Lord will deliver you from that darkness. இரண்டாவது அவர் சொல்கிறார், இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம். Secondly he says, we worked all night. ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். We struggled all night. ஒருவேளை உங்கள் பிரயாசம் எல்லாம் நஷ்டமாய் போய்விட்டது. Maybe all your struggles have been wasted. இதுவரை நாங்கள் எடுத்த பிரயாசம் எல்லாம் நஷ்டம் என்று சொல்கிறீர்களோ? You could be saying that all the struggles that we took till now is all wasted. ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி செல்வந்தர்களாய் இருந்தோம். We lived a luxurious life once upon a time. ஐயோ இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போனோமே. We've lost everything now. என்ன நீங்கள் கலங்குகிறீர்களோ? Are you crying like that? வேதம் சொல்கிறது. Bible tells us. ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். The lack of poor people will make them suffer. ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். The lack of poor would make them to cry. உங்களுடைய கலக்கம் வேறு யாருக்கும் தெரியாது. Nobody knows your cry. மற்றவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள். If you tell it to others they'll laugh. ஆனால் பலவீனனுக்கு தான் பலவீனனுடைய காரியங்கள் புரியும். But only a weak person will understand another's weakness. மற்றவர்கள் உங்களை ஏளனம் பண்ணலாம். Men others might make fun of you. மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கலாம். They can laugh at you. உங்களை கேலி பண்ணலாம். They can make fun of you. அந்தோ இவன் எப்படி இருந்தான்? You were like this. இவனுக்கு வேண்டும். He deserves this. இவனுக்கு வேண்டும். He deserves this. இவளுக்கு வேண்டும். She deserves this. என்று சொல்லலாம். They could say like this. ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். But Jesus won't say like that. இயேசு கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்கிறது. Bible says Jesus wept. லாசர் இறந்த பொழுது மார்த்தாள் மரியாளை கண்டு இயேசு கண்ணீர் வடித்தார். When Lazarus died Jesus looked at Martha and Maria and he cried. மனதுருகுகிற ஒரு தேவன் உண்டு. There is a God who has compassion. இது வரைக்கும் உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோல்வி முடிந்ததோ? All your struggles could have been a failure till now. பயப்படாதிருங்கள். Don't be afraid. அவர் ராமுழுவதும் அந்த கடலிலே கஷ்டப்பட்டார். They struggled all night in that boat. அவருக்கு அந்த இரவு எல்லாம் நஷ்டமானது. It was a loss that entire night. டீசல் நஷ்டம். Diesel was lost. உழைப்பு நஷ்டம். Struggle was lost. ஒருவேளை நீங்கள் நஷ்டத்தில் கஷ்டப்படலாம். Are you struggling in your loss? அது மாத்திரமல்ல. Not just that. நாலாவது காரியமாக ஏமாற்றம். Fourthly it's cheating. வலையை போட்டு போட்டு இழுத்திருப்பார். They kept casting their nets. ஏமாற்றம். Deception.
ஏமாற்றம். They were deceived. வலையை போட்டு போட்டு இழுத்திருப்பார். They kept casting their nets and pulling it out. ஏதாவது மீன் வருமா என்று பார்த்திருப்பார். They were wondering if they'll get any fish. ஆனால் ஒன்றுமில்லை பாருங்க. But there was not even a single one. ஐயோ போட்டு இரவெல்லாம் ஏமாற்றம். The entire night they were deceived. என் அன்பான சகோதரனே, my dear brother, என் அன்பு சகோதரி, my dear sister, யாரோ ஒருவரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு நிற்கிறீர்களோ, are you standing there deceived by someone? நீ கலங்கி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். I can see you disturbed. வாலிப மகளே, நீ கலங்கி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். My dear young daughter, I see you disturbed. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நீ கலங்கி உன்னுடைய கண்கள் கலங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Even as I am preaching, I can see tears in your eyes. நீ ஒரு red color dress போட்டிருக்கிறாய். You're wearing a red color dress. நீ சற்று புதுநிறமாய் இருக்கிறாய். You have a fair color. நீ வாலிப மகள். You are a young daughter. கலங்கி நிற்கிறாய். You're in tears. ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்கி நிற்கிறாய். You're saying, oh, they've deceived me. இந்த பேதுரு ஆண்டைக்கு அப்படித்தான் கலங்கி இருப்பார். Even this Peter would have been struggling like that. ஐயோ இரவெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், ஏமாற்றம். All night I was struggling it, but I'm deceived. ஐந்தாவது அவருக்கு கவலை ஏற்பட்டிருக்கு. Fifthly, they were worried. உழைத்து உழைத்து களைத்து போய் அதற்குண்டான பலன் கிடைக்காவிட்டால் நிச்சயமாய் கவலைதான் ஏற்படும். They worked hard and then they didn't receive any reward, so they were really worried. மிகுந்த கவலையோடு கரைக்கு வந்திருப்பார். With great worry they came to the shore. ஐயோ என் குடும்பத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? What will I tell my family? என் குடும்பத்தார் தவிப்பார்களே. My family will be struggling. இன்றைக்கு என் குடும்ப செலவுக்கு நான் என்ன செய்வேன்? What will I do for the expenditure of my family today? என்று கலங்கி இருப்பார். They might be struggling like that. ஒருவேளை நீங்களும் அப்படி கவலையில் இருக்கிறீர்களோ? Are you also worried like that today? ஏதோ ஒரு கவலை உங்களை தாக்குகிறதோ? Is there any worry that's captured you? ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கானே? Oh, my son is like this. ஐயோ குடித்து வெறித்து வருகிறானே. He is drinking every night. ஐயோ என் கணவன் குடித்து வெறித்து வருகிறானே. My husband comes every night drunk. என்று கவலைப்பட்டு கலங்கி இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? Are you worried and watching this with tears? ஐயோ ஒவ்வொரு நாளும் நான் உழைத்து உழைத்து நஷ்டத்தில் வருகிறேன் என்று கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ? Are you worried thinking every day I work hard but it's all a loss? இந்த பேதரும் இதே போல் தான் கலங்கி இருப்பார். Even this Peter was worried like this. கவலைப்பட்டிருப்பார். He was worried. ஆறாவது வெறுமை. Sixthly, lack. வெறுமை. Lack. அந்த படகு முழுவதும் வெறுமையா இருந்தது. The entire boat was empty. படகை அவர் பார்த்திருப்பார். He could have looked at the boat. ஏதாவது ஒரு மீன் இருக்கிறதா என்று பார்த்திருப்பார். He would have wondered if there's even a single fish. இரவு முழுவதும் கஷ்டப்பட்டோமே. We worked all night. முழுவதும் வெறுமையா இருக்கிறதே. It's all empty. எத்தனை கஷ்டமா இருந்திருக்கும். Look how worried they would have been. என் அன்பு சகோதர சகோதரிகளே, my dear brother and sister, ஒருவேளை உங்கள் இருதயம் வெறுமையா இருக்கிறது. Maybe your heart is empty. ஏதோ ஒரு வெறுமை என்னை தாக்குகிறது. Is there an emptiness that's pressurizing you? கடந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன்? How I was in a good position in last days. என் இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. My heart was rejoicing. நான் என் மனைவியோடு களித்திருந்தேன். I was rejoicing with my wife. என் கணவனோடு with my husband. என் பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தேன். I was rejoicing with my children. இன்றைக்கு எல்லாம் போயிற்று. Today everything is gone. எல்லாம் போயிற்று. Everything is gone. ஐயோ வெறுமை. Oh, there's lack. ஐயோ வெறுமை. There is lack. கொடியது சகோதரனே. It's difficult, brother. கொடியது சகோதரி. It's difficult, sister. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். Jesus is there. உன்னுடைய வெறுமையை நிரப்பும்படியாய் வந்திருக்கிறார். He has come here to fill your emptiness. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, are you weary and heavy laden? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். All of you come to me. வருத்தப்பட்டு பலவீனங்களை சுமக்கிறவர்களே, all those who are weary and carrying difficulties. வருத்தப்பட்டு வெறுமையை சுமக்கிறவர்களே, all those who are weary and carrying emptiness. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். All of you come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. யார் சொல்லுவா? Who says like this? யார் சொல்லுவா? Who will say like this? இயேசு ஒருவரை தவிர வேறு எவரும் சொல்ல முடியாது. Except Jesus, nobody else will say like this. நான் உன் வெறுமையை மாற்றுகிறேன் என்று யார் சொல்ல முடியும்? Who can say that I'll remove your
emptiness. என் வாழ்க்கையிலே நான் வெறுமை இருந்தேன். I had emptiness in my life. என் வாழ்க்கையிலே நான் வெறுமையில் இருந்தேன். In my life I was in lack. எனக்கு வாழ பிடிக்கவில்லை. I didn't like to live. என் பாலிய வயதிலே வியாதி தாக்கியது. When I was young I had a sickness. மன வியாதி தாக்கியது. It was a sickness of mind. என்னோட இருதயம் முழுவதும் வெறுமையா இருந்தது. My heart was empty. இரவு வந்தால் நினைப்பேன். Every night I think. ஐயோ இரவு ஏன் வருகிறது? Oh why is there night? பகல் வரும் பொழுது நினைப்பேன். In the morning. ஐயோ பகல் ஏன் வருகிறது? I think why is there daylight? நான் பகலும் இரவும் துன்பப்பட்டேன். Day and night I suffered. என் மனமே எனக்கு எதிராக இருந்தது. My mind was against me. வெறுமை. There was emptiness. வெறுமை. Emptiness. அதற்குள் ஒன்றுமில்லை. There was nothing in it. தற்கொலை செய்து கொள்ள ஓடினேன். I ran to suicide. என்னை தடுத்து நிறுத்தார்கள். They stopped me. என்னை தடுத்து நிறுத்தினார்கள். They would stop me. கடைசியா இயேசு என்னில் வந்தார். Then Jesus came into my life. இன்றைக்கு முழு நிறைவோடு இருக்கிறேன். Today I'm complete. ஆகவே உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கிறேன். And that is why I'm standing here and preaching to you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே. My dear brother who's listening to this. என் அன்பு சகோதரியே. My dear sister. உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Nobody else will understand your weakness. உங்கள் குடும்பத்தார் கூட அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். Even your family won't understand it. ஆனால் ஆண்டவர் இயேசு அறிவார். But Jesus knows it. அந்த பேதுரு சொன்னதை கவனியுங்கள். Consider what Peter said. அந்த சீமோன் சொன்னதை கவனியுங்கள். Look at what Simon said. ஐயரே. Sir. ராமளோதம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. We fished all night but we caught nothing. ஆயினும் Even then, உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன். Because of your word, we'll cast it again. இந்த வார்த்தையை தான் தேவன் என்னோடு பேசினார். Through this word, Jesus spoke to me. என் மகனே, இதை போய் நீ சொல். My dear son, go and tell them this. இதை போய் நீ சொல். Go and tell this to them. அதை சொல்லும்படி தான் நான் வந்திருக்கிறேன். I've come to tell you this. உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன். By his word, I'm casting the net. அவருடைய வார்த்தையில் உண்டான அற்புதம். His word has miracle. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. His word has authority. அவருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு. There is miracle in his words. அந்த சீமோன் சொன்னதை கவனித்து பாருங்கள். Consider what Simon said. உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன். He said, because of your word, I'll cast the net. நான் என் சுய முயற்சியில் இவ்வளவு காலம் பண்ணினேன். I did all this with my own strength all this while. ஆனால் ஏமாந்து போனேன் அப்பா. But father, I've been deceived. எனக்கு வயது கூட. I'm old, getting older. இயேசுவே, உமக்கு வயது குறைவு. Jesus, you're younger. நீ 30 வயதுதான். You're just 30 years old. ஆனாலும் வயது வித்தியாசம் இல்லை அப்பா. But even then, there's no difference in age. நீ தேவ குமாரன். You are the son of God. ஆகவே உம்முடைய வார்த்தையின் படி நான் வலையை போடுகிறேன். And that is why, because of your word, I cast this net. இன்றைக்கும் அவர் வார்த்தையில் உண்டான ரகசியங்கள் ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பதாய் வைக்கிறேன். Even today, I'm going to talk about some secrets about his word. உங்களுடைய இருள் மாறும். Your darkness will be moved. உங்களுடைய பிரயாசத்தின் பலன் கிடைக்கும். You will get reward for all your struggles. உங்களுடைய நஷ்டம் மாறும். All your lack will come back. உங்களுடைய ஏமாற்றம் மாறும். All your deception will be removed. உங்களுடைய கவலை மாறும். Troubles will be gone. உங்களுடைய வெறுமை மாறும். Your lack will be gone. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது. When you walk according to his words. எவ்வளவு அழகாய் சொல்கிறார் பாருங்கள். Look how beautifully he tells this. இந்த வார்த்தையின் உள்ளத்தை அசைத்தது. This word shook my heart. தேவன் என்னோடு பேசும் பொழுது இந்த வார்த்தையின் உள்ளத்தை அசைத்தது. When God spoke to me, these words shook my heart. இதை சொல்லப்பா. Say this to them. இந்த வார்த்தையை சொல்லப்பா போய். Tell them this word. என்ற தேவன் சொன்னார். That's what God said. அதற்காகவே வந்திருக்கிறேன். And that is why I have come. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். According to your word, I will cast the net. பேதுருவுக்கு ஒருவேளை வயது கூட இருக்கலாம். Maybe Peter was older. ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகள், My dear brothers and sisters, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு அற்புதம் உண்டாகும். When you obey the word of God, there will be miracle in your life. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், You might ask, அவருடைய வார்த்தையா? What is his word? இயேசுவின் வார்த்தையா? Jesus's word? அது எங்கே இருக்கிறது அப்பா? Where is that, Father? என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். You might ask like that. அது இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. It's in this word of God. இந்த வேத புத்தகத்தை வாங்குங்க. Buy this word of God. அதை வாசியுங்க. And read it. அது உங்களுடைய ஏமாற்றத்தை மாற்றும். It will remove all your deceptions. உங்கள் கவலையை மாற்றும். It will remove all your worries. உங்கள் நஷ்டத்தை மாற்றும். All your shortcomings. உங்கள் இருளை மாற்றும். Your darkness. உங்கள் நஷ்டத்தை மாற்றும்.
மாற்றும். It will remove it all. உங்கள் வெறுமையை மாற்றும். Your lack, it will remove it. இது உண்டான ஒரு சில காரியங்களை பார்ப்போம். We're going to look at some things about it. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does this word says? அவருடைய வசனம் தான் அப்படி என்ன சொல்லுகிறது? What does his word tells us? அவர் வசனத்தை வாசித்தால் எனக்கு என்ன நடக்கும்? When I read the word of God, what happens to me? ரோமர் 10 அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. Romans 10, 8 to 10 says, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். For righteousness to happen, we need to trust with our hearts. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். For salvation, we need to confess with our mouth. ஒருவேளை என்னப்பா ரட்சிப்பு என்று நீங்கள் கேட்கலாம். You might ask, what's salvation? ஒன்றும் பயந்து விடாதருங்க. Don't be afraid. ரட்சிப்பு என்றால் விடுதலை. Salvation is deliverance. உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக அவருடைய வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். When if you want a deliverance in your life, for that you need to confess his word with your mouth. வாயினால் அறிக்கை செய்தால் போதும். When you confess it with your mouth, that's more than enough. உம்முடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அப்பா. I am telling your word, Father. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Your word says. உம்முடைய தலும்புகளால் சுகமானேன். By your stripes I am healed. உம்முடைய தலும்புகளால் சுகமானேன். By your stripes I am healed. ஏசாயா 55 ஆம் அதிகாரம் 10 11 வசனங்கள் சொல்லுகிறது. Isaiah 55 10 and 11 says. மழையானது வானத்திலிருந்து விழுந்தாலும் அது பூமியில் விழுந்து அதற்கேற்ற பலனை கொடுக்கும். Even though rain comes falls from the sky, when it falls on the ground, it will give reward accordingly. அதே போல என் வசனம் சென்றால் அதற்குரிய காரியத்தை செய்யாமல் திரும்பாது. In the same way, if my word goes forth, it will not return void. அவருடைய வசனம் செயல்படக்கூடியது. His word has power to do work. ஒருவேளை கேட்கலாம். You might ask. அவருடைய வசனம் எனக்கு என்ன செய்யும்? What can his word do to me? அதில் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to tell you some of those things and pray for you. எங்கும் போய்விடாதீர்கள். Don't go anywhere. ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. Because as you are listening to it, his word is working a miracle in your life. நடக்க முடியாதவளே அவருடைய வார்த்தை நடக்க செய்யும். Those who cannot walk, his word will make them to walk. பேச முடியாதவளே பேச செய்யும். Those who cannot talk, his word will make them to talk. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் நடக்க முயற்சி செய்யுங்கள். As I am preaching, you start walking. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. The power of the Lord is coming down. அது உங்களை நடக்க செய்யும். It will make you walk. அது ஊமையனை பேச செய்யும். It will make the dumb speak. அது செவிடனை கேட்க செய்யும். It will make the deaf hear. குருடனை பார்க்க செய்யும். And the blind see. வாத நோயாளி எழுந்து நடக்க செய்யும். Those who are paralyzed, it will make you walk. பயப்படாதருங்க. Don't be afraid. தேவன் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்ய போகிறார். Jesus is going to do great things today. பலத்தினால் அல்ல. Not by his strength. பராக்கிரமத்தினால் அல்ல. Not by power. தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகும். But by his word, everything will happen. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். By his power, everything will happen. ஆகவே பயப்பட தேவையில்லை. So don't be afraid. அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் என்ன செய்கிறது என்று கவனிப்போம். Let's consider at what his word can do. உங்களுக்கு இப்பொழுது என்ன செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். We're going to look at what it is going to do for you right now. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது. Let's look at Psalm 107 verse 20. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது. Psalm 107:20 says, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்ப செய்தார். He sent his word and healed them and delivered them from destruction. அவர் வசனத்தை இப்பொழுது உங்கள் மத்தியிலே அனுப்பி கொண்டிருக்கிறார். He is sending his word to you right now. எதற்காக? Why? நீங்கள் குணமாவதற்காக. So that you will be healed. அதைத்தான் வேதம் சொல்கிறது. That's what the word says. இதை நீங்கள் நம்புகிறீர்களா? Are you believing it? அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். He sends his word and heals your disease. அழிவுக்கு தப்ப செய்கிறார். He'll help you to be saved of destruction. மரண படுக்கையில் இருக்கலாம். You might be in death bed. அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். You might be waiting for destruction to happen. அழிவு வராது. The destruction will not come. அவர் வசனத்தை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். He's sending his word right now. அவருடைய வசனம் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. His word is healing you right now. ஆண்டவர் இயேசுவின் வசனம் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. The words of Lord Jesus Christ is healing you right now. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. That is what this word says. அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி He's sending his word and healing you. எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். Look how miraculous this word is. இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். Believe in this word.
பேதுரு அதைத்தான் சொன்னார். This is what Peter said. உம்முடைய வார்த்தையை நம்பி வலையை போடுகிறேன். I believe in your word and cast the net. இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் எழுந்திருங்கள். Believe in this word and stand up. இந்த வார்த்தையை நம்பி உங்கள் வியாதியிலிருந்து குணமாகுங்கள். Believe in this word and be healed of your diseases. இந்த வார்த்தையை நம்பி உங்கள் நஷ்டத்திலிருந்து செழிப்புக்கு திரும்புங்கள். Believe in this word and come out of your lack and come into prosperity. இந்த வார்த்தையை நம்பி உங்களை விட்டு சத்ரு ஓடுகிறான் நம்புங்கள். Believe that the demons and devil is leaving you believing in this word. இயேசு வசனத்தை சொல்லி பிசாசை துரத்தினார். Jesus spoke the word and cast out demons. என்று எழுதி இருக்கிறதே, என்று எழுதி இருக்கிறதே, என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். He kept saying it is written, it is written, it is written. அவர் வசனத்தை அனுப்பி உங்களை இப்பொழுது குணமாக்குகிறார். He is sending his word and healing you right now. என்றோ எழுதின வசனம் அல்ல தம்பி. It's not a word that is written many years ago, brother. என்றோ எழுதின ஒரு வார்த்தை அல்ல சகோதரனே. It's not a word that was written many years ago, brother. இன்றைக்கும் செயல்படுகிற வார்த்தை. It is a word that works even today. இயேசு சொன்னார். Jesus said. என்னுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. My word is spirit and life. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். Heaven and earth might go away. ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாதென்று சொன்னார். But my word will always remain, he said. நம்புங்கள். Believe in it. இயேசு அற்புதங்களை செய்வார். Jesus will do miracles. அவர் தம் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். He is sending his word and healing you. அழிவுக்கு தப்ப செய்கிறார். He is delivering you from destruction. மத்தேயு 8 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். Read Matthew 8 verse 2 and 3. குஷ்டரோகி ஒருவன் ஓடி வந்தார். A leper came running to Jesus. ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து மலையிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறார். The Lord just finished his sermon on the mount and he was coming down. உடல் முழுவதும் குஷ்டரோகத்தோடு ஒருவன் ஓடி வருகிறார். There was a man with leprosy all over his body and he's running to Jesus. உடல் முழுவதும் குஷ்டம். There's leprosy all over his body. இஸ்ரேலிலே ஒரு வழக்கம் உண்டு. Israelites have a custom. குஷ்டரோகிகள் தங்களை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டு ஓட வேண்டும். A person who has leprosy must cover himself and run away from people. ஜனங்களை விட்டு புறம்பே ஓட வேண்டும். He must run away from people. இவன் அங்கிருந்து ஓடி வந்தான். He ran from them. உடம்பெல்லாம் அழுகி குழுகுழுத்து போயிருக்கிறது. His entire body was rotten. முகமெல்லாம் அந்த அழகே போய்விட்டது. His face was disfigured. அவலட்சணமாயிருந்தது. He was not nice to look at. ஒருவேளை அந்த அந்த புண்களிலே புழுக்கள் ஒருவேளை நெளிந்து கொண்டிருக்கலாம். Maybe there were worms in those sores. சரீரமெல்லாம் அழுகி குழுகுழுத்து இருந்திருக்கும். His entire body was rotten and bad. குஷ்டரோகத்தோடு ஓடி வந்தான். He came running with that leprosy. ஆண்டவராகிய இயேசுவின் அருகாமையில் முழங்கால் படியிட்டார். He came in the presence of Jesus and knelt down. இயேசுவை நோக்கி கெஞ்சினான். He looked at me and looked at Jesus and cried. இயேசுவே. Jesus. தாவீதின் குமாரனே. Son of David. உமக்கு சித்தம் உண்டானால். If you are willing. என்னை சுத்தமாக்கும். Heal me. உமக்கு சித்தம் உண்டானால். If you are willing. என்னை சுத்தமாக்கும். Make me clean. எத்தனை கொடுமை பாருங்க. Look how difficult this was. வியாதி கொடியது சகோதரனே. Sickness is very difficult, brother. ஒருவேளை ஏதோ ஒரு வியாதியினால் தோல் வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களோ. Are you struggling with a disease in your skin? ஒருவேளை உடம்பெல்லாம் வெண்குஷ்ட ரோகமாய் இருக்கிறது என்று கலங்குகிறீர்களோ. Are you worried that you have leprosy all over your body? ஒருவேளை உடம்பெல்லாம் புண்களினால் கஷ்டப்படுகிறீர்களோ. You have sores all over your body? உடம்பெல்லாம் ஏதோ ஒரு சொறியினால் கஷ்டப்படுகிறீர்களோ. There is some kind of sickness in your skin? இந்த மனிதன் தொழு நோயினால் கஷ்டப்பட்டான். This man was struggling with leprosy. கதறி அழுதிருப்பான். He cried out. ஒவ்வொரு நாளும் கதறி இருப்பான். Every day he would have cried. இயேசுவினிடத்தில் வந்தான். Jesus came to him. இயேசுவே. He said, உமக்கு சித்தம் உண்டானால். Lord, if you are willing. என்னை சுத்தமாக்குமால் கூடும். You are able to make me clean. இயேசு மனதுருகினார். Jesus had compassion on him. தன் கரத்தை நீட்டினார். He stretched out his hands. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். And he said, I am willing, be healed. சித்தம் உண்டு சுத்தமாக. He said, I am willing, be cleaned. அந்த ஒரு வார்த்தை. That one word. அவன் முழுவதும் சுகமானான். It made him, it healed him completely. அவனுடைய மாம்சம் மிக அழகாய் மாறியது. His flesh turned beautiful. இயேசுவின் வார்த்தை. Jesus's word. இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. Today his word is coming towards you. இதை
நம்ப வேண்டும். You must believe it. இதை விசுவாசிக்க வேண்டும். You must believe it. உங்களை பார்த்து இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். Jesus is looking at you and saying the same things. சித்தம் உண்டு சுத்தமாக. He says I am willing be cleaned. சித்தம் உண்டு சுத்தமாக. I am willing be clean. உன்னுடைய அந்த சரீர வியாதியிலிருந்து சுகமாகிறாய். Be clean of your sickness. உன்னுடைய சரீரத்தில் உண்டான சொறியிலிருந்து சுகமாகிறாய். All the skin disease that you have you are being cleaned. உன்னுடைய தொழு நோயிலிருந்து நீ சுகமாகிறாய். You are being cleansed of your leprosy. உன்னுடைய வெண் குஷ்ட ரோகத்திலிருந்து நீ சுகமாகிறாய். The white spots on your body is being healed right now. ஐயோ என் உடம்பெல்லாம் சொறியா இருக்கிறதே. Oh I have I'm scratching all my body. எல்லாம் பொரி பொரியா இருக்கிறதே. It's full of sores. என்று கலங்கி அழுகிறீர்களோ? Are you worried like that? என் அன்பு சகோதரியே. My dear sister. இயேசுவின் வார்த்தை கடந்து வருகிறது. Jesus's word is coming towards you. ஆண்டவரே Oh Father, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். According to your word, I'm casting out the net. உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலையை போடுகிறேன். I believe in your word and I cast the net. இயேசுவை நம்புங்கள். Believe in Jesus. அவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். He is healing you. நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் சரி. No matter what country you're watching from. இப்பொழுது உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Right now he's healing you. உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். He's healing you right now. நைட்டிங்கேல் என்ற ஒரு பெயர் எனக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வருகிறது. I'm reminded of this name Nightingale. உன்னை கர்த்தர் சுகமாக்குகிறார். Jesus is healing you. பயப்படாதே. Don't be afraid. பயப்படாதே. Don't be afraid. தேவன் சர்வவல்லமையுள்ளவர். The Lord is able. இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். He's sitting on his throne. ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். He's sitting as the King of Kings. அவருக்கு அருகாமையில் கேருபீன்கள் இருக்கிறது. Next to him there are many cherubims. அதற்கு அருகாமையில் ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். There are thousands of angels all around him. அவருடைய அந்த சிங்காசனத்துக்கு மேலாக செராபீன்கள் There are seraphims on top of his throne. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். The Lord of hosts is holy, he is holy, he is holy. அவர் நம் மத்தியிலே வந்து விட்டார். He has come in our midst. அவர் உனக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். He is doing a miracle for you. எந்த இடத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. No matter where you are. எந்த தேசத்தில் இருந்தாலும் கவலை இல்லை. It doesn't matter which country you are in. இயேசு இப்பொழுது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Jesus is doing miracles right now. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி கொண்டிருக்கிறார். He is sending his word and healing you. உங்களை குணமாக்கும்படியாகவே இந்த வசனங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. These words are coming so that you be healed. அதே போல் மத்தேயு 9 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். In the same way read Matthew chapter 9 verse 1 to 7. அங்கே ஒரு வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Here there's Jesus was preaching in a house. தெருவெல்லாம் கூட்டம். There's a crowd, a huge crowd around him. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். Four people bring a paralyzed man. அந்த கூட்டத்திற்குள் அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. They're not able to get into that crowd. அந்த கூரையை பிரித்து உள்ளே அவனை இறக்குகிறார்கள். They open the roof and send him down. இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். Jesus looks at their faith. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். Today Jesus is looking at your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். According to your faith he is healing you. எவ்வளவு நல்லவர் பாருங்கள். Look how good he is. எவ்வளவு அற்புதமுள்ளவர். How miraculous He is. இயேசு அவனை பார்க்கிறார். Jesus looks at him. கை கால்களை அவனால் அசைக்க முடியவில்லை. He's not able to move his hands. அப்படியே இழுத்தபடியே இருக்கிறது. He is just standing, sitting like that. கட்டிலே படுத்திருக்கிறார். They've laid him on a bed. அவனை பார்க்கிறார். Jesus is looking at him. மனதுருகுகிறார். He has compassion on him. முதலாவது அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். He sends his word first. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Son your sins are forgiven. இரண்டாவது அவர் சொல்லுகிறார். Secondly he says. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயின்று. Take your bed and go home. உடனே அவனுக்குள் ஒரு வல்லமை இறங்குகிறது. Immediately a strength comes into him. அத்தனை வருடங்களாய் அவன் படுத்த படுக்கையா இருந்திருக்கலாம். He was lying on the bed for so many years. எத்தனை அற்புதம் பாருங்கள். Look how great miracle this is. அவர் சொன்ன அந்த மாத்திரத்தில் அவனுக்குள் ஒரு பலன் வந்தது. The moment he said that there was a strength that came into him. அத்தனை வருடமாய் படுக்கையிலே படுத்திருந்தவர். The man who was on his bed all these years. எல்லோரும் அவனை இனி இவன் தேறமாட்டான் என்று நினைத்திருப்பார்கள். People would have thought he would never get well. ஒருவேளை உங்களையும் அப்படி நினைக்கலாம். Maybe they're thinking that about you. இனி மரணம் தான்.
Now there's only death. இனி இந்த படுக்கை தான். Now there's only this bed. எனக்கு வேறு வழியே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். You might be thinking there's no other way for me. எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். All the doctors have given up. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாயிற்று நினைக்கலாம். All the doors are closed. You might think like this. ஒரு புது வழியை இயேசு திறக்கிறார். Jesus is opening a new door. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you will see the glory of God. ஒரு புது வழி. A new road. பயப்படாதே. Don't be afraid. ஆண்டவராகிய இயேசு ஒரு புது வழியை திறக்கிறார். Jesus is going to open a new way for you. உடனே எழுந்தான் அந்த திமிர்வாதக்காரன். The paralyzed man stood up immediately. தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். He took his bed and went home. இந்த அதே அற்புதத்தை இயேசு இன்றைக்கு செய்வார். Today Jesus is going to do the same miracle for you. ஏனென்றால் வேதம் சொல்கிறது. Because the Bible tells us. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus is the same yesterday, today and forever. அவர் வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். He is sending his word. உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். He is healing you. இப்பொழுது அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Right now he is doing lot of miracles. விசுவாசித்த அநேகர் அற்புதங்களை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Many of them are receiving their miracle according to their faith. ஆயிரம் ஆயிரமான அற்புதங்களை இந்த நேரத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Right now Jesus is doing thousands of miracles. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are opened. அவருடைய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். He is sitting on his throne. அவருடைய கரத்திலிருந்து மின் பொறி போல கடந்து வந்து கொண்டிருக்கிறது. There's light coming out like fire from his hands. மின் ஒரு நெருப்பை போல அவருடைய கரத்திலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறது. Like fire, light is coming out. அது உங்கள் சரீரத்திற்குள் இறங்குகிறது. It's coming into your bodies. உங்கள் மனதிற்குள் இறங்குகிறது. It's coming into your mind. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Are you believing this? விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கையிடுங்கள். To have deliverance, confess it with your mouth. இயேசுவின் தலம்புகளால் நாம் குணமானோம். Say, by his stripes we are healed. நீங்கள் குணமாகி விட்டீர்கள். You are healed. குணமாகி விட்டீர்கள். You are healed. செய்ய முடியாததை செய்து பாருங்கள். Do what you cannot do. தேவன் பெரியவர். Jesus is great. செய்ய முடியாததை செய்து பாருங்கள். Start doing things you cannot do. ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களின் தேவன். Jesus is a God of miracles. கடந்த வாரத்தில் மதுரையிலே ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். Last week I went to a meeting in Madurai. அப்பொழுது அங்கே ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். Many people came there. அவர்கள் மத்தியிலே நான் பிரசங்கித்தேன். I preached in their midst. பிரசங்கித்து கடைசி நேரத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். In the end of my sermon I started praying. யாரோ ஒருவர் Somebody came with lot of troubles. அடிக்கடி உங்களுடைய சரீரத்தில் வெட்டி வெட்டி இழுப்பது போல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. You have frequent fits. கால் நரம்புகள் சுருண்டு கொண்டிருக்கிறது. The nerves in your legs start shivering. பல வருடங்களாக இதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You've been struggling with this for many years. இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார். Jesus is healing right now. என்று நான் சொன்னேன். I said like that. நான் வந்த பின்பதாய் அந்த போதகர் எனக்கு போன் பண்ணினார். After I returned, that pastor called me. ஐயா, அது வேறு யாருமல்ல, நான் தான் என்று சொன்னார். He said, Pastor, it's nobody else but me. பல ஆண்டு காலங்களாய் பல நேரங்களில் நான் மயக்கப்பட்டு விழுந்து விடுவேன். For many years, many times I would just faint. பல நேரங்களில் வெட்டி வெட்டி இழுப்பது போல இருக்கும். Many times it looks like I'm having fits. எனக்கு சுகர் 450க்கு மேலாக ஏறிவிடும். My sugar increases to 450. என் சபையில் எல்லோருக்கும் தெரியும். Everybody knows about this in my church. அந்த கூட்டம் நடக்கும் பொழுது கூட எனக்கு சரியான ஒரு மனநிலை இல்லை. Even when that meeting was going on, I was not in my right mind. அவ்வளவு பலவீனத்தோடும் அந்த நரம்பு சுருண்டு இருக்கிறதோடும் கூட நான் வந்தேன். Even with that weakness, I came. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு அந்தக்கு அற்புதம் செய்தார். But Jesus did a miracle that day. நீங்கள் சொல்லும் பொழுது எங்கள் சபையார் எல்லோரும் என்னைத்தான் நினைத்தார்கள். When you were saying this, my entire church was thinking about me. ஒரு வல்லமை என் மேல் இறங்கியது. Strength came upon me. நான் சொஸ்தமானேன். I was healed. நான் இன்றைக்கு சுகத்துடன் இருக்கிறேன். Today I'm completely healed. ஒரு வாரம் ஆகிவிட்டது, அந்த வியாதி என்னை எட்டி பார்க்கவே இல்லை என்று சொன்னார். It's one week and that disease didn't look at me even once, he said. எத்தனை அருமையான தேவன் பாருங்கள். Look how good our God is. உங்களுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? Won't he do this miracle for you? வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். He sends his word and he heals. அதே போல் ஏசாயா 38 அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். In the same way, Isaiah 38 verses 1 to 5. அங்கே ஒரு ராஜா இருந்தார். Here there's a king. அந்த ராஜாவின் பெயர் எசேக்கியா. The king is Hezekiah. அவரை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.
the prophet says after looking at him, உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். He says set your house right. ஏனே நீ பிழைக்க மாட்டீர் என்று சொன்னார். You will not be alive anymore. காரணம் அவருக்குள் ஒரு பிழவை நோய் இருந்தது. Because he had a disease in him. ஒரு கேன்சர் நோய் புற்றுநோய் இருந்தது. He had cancer in him. ஆகவே அந்த புற்றுநோயினால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். He was struggling with this cancer. ஏனே பிழைக்க மாட்டீர் என்று சொன்னான். They said you will not survive anymore. என் அன்பு சகோதரனே. My dear brother. என் அன்பு சகோதரியே. My dear sister. ஒருவேளை வயிற்றிலே புற்றுநோய். Do you have cancer in your stomach? ஒருவேளை இரத்தத்திலே புற்றுநோய். Or in your blood? ஐயா எனக்கு புற்றுநோய். Sir, I have cancer. என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be crying like this. இந்த எசேக்கியா என்ற ராஜாவுக்கு அப்படி இருந்தது. Hezekiah king had the same thing. அவனை பார்த்து தேவன் சொன்னார். God looked at him and said. அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார். He said through that prophet. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. Set your house right. இனி நீ பிழைக்க மாட்டாய். You will not be alive anymore. இனி நீ பிழைக்க மாட்டாய். You will not survive. இந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? Do you know what this king did? சுவர் பக்கமாய் திரும்பினார். He turned towards the wall. திரும்பி கொண்டு கதறி அழுதான். And he started crying. ஐயோ ஆண்டவரே. He said, "Oh Lord." நான் உமக்கு முன்பதாய் மன உண்மையாய் இருந்தேன். Remember how true I was. உத்தமமாய் இருந்தேன். I was loyal. தயவு செய்து என்னை சுகமாக்கும். Kindly heal me. கண்ணீர் விட்டு அழுதான். He cried with tears. கதறி அழுதான். He cried. காரணம் புற்றுநோய். Because he had cancer. நோய் கொடியது சகோதரனே. Sickness is very hard, brother. ஒருவேளை புற்றுநோயினால் கஷ்டப்பட்டு கலங்கி இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ. You might be watching this struggling with cancerous disease. இந்த எசேக்கியா ராஜாவை போல கலங்குகிறீர்களோ. Are you crying like this King Hezekiah? கதறி அழுதான். He cried. கண்ணீர் வடித்தான். Tears were flowing down his eyes. தேவனை நோக்கி கதறினான். He looked at God and cried. மனிதனை நோக்கி கதறவில்லை. He didn't look at a man and cry. ஒருவேளை இரத்த புற்றுநோயினால் கதறுகிறீர்களா? Are you crying because you have cancer in your blood? ஐயா மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம் தான் இருக்கிறது. Sir, death and I am just one feet away. நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்குகிறீர்களோ? Are you worried what can I do? உடனே ஆண்டவர் மனதுருகினார். Jesus had compassion immediately. இவனுடைய கண்ணீரை பார்த்தார். He saw his tears. இந்த ராஜாவு கண்ணீரை பார்த்தார். He saw the king's tears. ஆண்டவராகிய தேவன் தன் தீர்க்கதரிசி என்று சொன்னார். Jesus told his prophet. எப்பா தீர்க்கதரிசியே. O prophet. ஓடு ஓடு அவனிடத்தில் சொல்லு. Run run go and tell him. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I've heard your prayers. உன் கண்ணீரை கண்டேன் அப்பா. I've seen your tears. உன் கண்ணீரை கண்டேன். I have seen your tears. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I've heard your prayers. நீ அழாதே. Don't cry anymore. நீ அழாதே. Don't cry. 15 வருடங்களை உனக்கு கூட்டி தருகிறேன். I'm giving you 15 more years. நீ அழவேண்டாம் அப்பா. Don't cry. நீ அழவேண்டாம் அப்பா. You don't have to cry. எத்தனை அன்புள்ள தேவன். Look how kind our God is. மனுஷனுடைய இருதயம் கடினமானது சகோதரனே. Man's heart is hard, brother. தேவனுடைய இருதயம் மென்மையானது. But God's heart is very kind. ஆகவே தான் தேவன் சொன்னார். That is why God said. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your thoughts are not my thoughts. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. Your ways are not my ways. ஒருவேளை நீங்கள் கதறி அழலாம். You might be crying out. கண்ணீர் வடிக்கலாம். With tears. உங்கள் புற்றுநோய்க்காக கதறி அழலாம். For your cancer you might be crying. கவலைப்படாதிருங்கள். Don't be worried. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Jesus is doing a miracle for you. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு செமினார் நடத்தினோம். Recently we had a seminar. மதுரையிலிருந்து ஒரு வக்கீலும் அவருடைய குடும்பத்தாரும் வந்திருந்தார். A lawyer and his family came from Madurai. அந்த வக்கீலுடைய மனைவி சொன்னார். That lawyer's wife said. ஐயா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதா எனக்கு புற்றுநோய் இருந்தது. So a few years ago I had cancer. எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. I didn't know what to do. எனக்கு என்ன செய்வதென்று வழியே தெரியவில்லை. I didn't know any way out. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கதறி அழுதேன். I cried out to Jesus. முழுவதும் சுகமாகி விட்டேன். I'm completely healed. முழுவதும் இப்பொழுது புற்றுநோய் இல்லை. Cancer is completely left me. மருத்துவர்கள் பரிசோதித்தார்கள். Doctors checked me. முதலில் புற்றுநோய் உண்டு என்று சொன்னவர்கள் இப்பொழுது புற்றுநோய் எங்கு போயிட்டு என்று தெரியவில்லை என்று சொல்கிறார். The doctors who said earlier that I have cancer, now they're wondering where this cancer has gone. இப்பொழுது ஒரு சில வருடங்களாய் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார். Now for few years I've been in very good health. எத்தனை ஆனந்தம் பாருங்கள். Look how much joy this is. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்ப செய்கிறார். He sends his word and he heals your diseases. பேதுரு சொன்னார்.
Peter said, Simon சொன்னார், Simon said, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். Jesus, according to your word, I'm casting out this net. அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. There is healing in his words. இன்னும் மத்தேயு 8:16 வாசித்து பாருங்க. Let's read Matthew 8:16. அங்கே அவருடைய வசனம் பிசாசுகளை துரத்தும். His word casts out demons. வேதம் அழகாய் சொல்லுகிறது. Bible tells it. அஸ்தமனமான போது When it was dusk, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். They brought many people who were possessed with demons. அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே அவர் துரத்தினார். By his word he cast them out. அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். He cast those demons out by his word. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. Look how precious these words are. லேகியோன் என்ற பல ஆயிரம் பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in the Bible about Legion, a man who had many demons in him. ஒரு வார்த்தை அவனை விட்டு போ என்று சொன்னார். He just said one word, just leave him. அவைகள் எல்லாம் ஓடி போயிற்று. They all left him. இன்றைக்கு ஒருவேளை பிசாசினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். Today you might be tormented by the devil. ஏதோ ஒரு செய்வினையா. Somebody has done sorcery, sir. அதனால் எங்கள் வீட்டை பிசாசுகள் தொந்தரவு பண்ணுகிறது என்று சொல்லலாம். And because of that demons are disturbing our house. எங்கள் வீட்டுக்குள்ளாக பலவிதமான பயங்கரமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. There are many destructive and scary things happening in our houses. பிள்ளைகள் அடிக்கடி எதிர்பாராதபடி கோபப்படுகிறார்கள். Our children are just getting angry without reason. இப்படி பல காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது. Many things like this are happening in our families. காரணம் செய்வினை என்று சொல்லலாம். You can say it's because of witchcraft. அல்லது பில்லிசூனிய கட்டு என்று சொல்லலாம். Or sorcery. அல்லது ஒரு சிலருடைய மனதை ஒரு சில ஆவிகள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். Or some demons come and capture your minds. மனதை கட்டுப்படுத்துகிற பில்லிசூனிய ஆவிகள். Those demons that captures the mind. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருக்கலாம். It keeps inspiring you to do something evil. மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். It binds your mind. ஐயோ என்ன செய்வது? Oh, what shall I do? நான் விடுதலை அடைய விரும்புகிறேன். I want to be delivered. ஆனால் விடுதலை அடைய முடியவில்லை. But I'm not able to be delivered. அம்னோன் என்ற ஒரு மனிதனை பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible there's a man called Amnon. அவன் தாமார் என்ற ஒரு ஸ்திரியின் மேல் ஏக்கம் கொண்டான். He desired a woman called Tamar. அவன் தன் இருதயத்தை திறந்து கொடுத்தபடியினால் பிசாசுக்கள் உள்ளே நுழைந்திருக்கலாம். Because he opened his heart, the demons could have entered. மனதை கட்டுப்படுத்துகிற பில்லிசூனிய ஆவி. There are demons that binds your heart, mind. இன்னும் பலவிதமான ஆவிகள். There are numerous other spirits like சந்திர ரோகியால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டான். There is a man who was suffering from this disease. அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுவான். He keeps falling in fire and water. அவனை சுகமாக்க யாராலும் முடியவில்லை. Nobody was able to heal him. இயேசு அந்த பிசாசை அதட்டினார். Jesus cast that demon out. அது உடனே அவனை விட்டு வெளியேறியது. It left him immediately. எத்தனை அருமை பாருங்கள். Look how precious this is. ஒருவேளை அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளினால் நீங்கள் கஷ்டப்படலாம். Are you tormented by such demons? அல்லது ஒருவேளை உங்களுடைய குடும்பம் அதனால் கஷ்டப்படலாம். Or maybe your family is struggling because of this. ஒருவேளை உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் செய்வினைகளை பண்ணி வைத்திருக்கலாம். Maybe there are witchcrafts against your business. அதனால் அநேக நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். And because of that you could have had lot of loss. அந்த அசுத்த ஆவிகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் துரத்துவார். The Lord is sending his word and casting them out. இயேசு என்ற நாமத்தை விசுவாசியுங்கள். Believe in the name of Jesus. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். Jesus does miracles. இன்னும் மூன்றாவது காரியமாக. Now let's look at the third thing. யோவான் 8 அதிகாரம் 31-32 வாசித்து பாருங்கள். John 8:31-32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth and the truth shall set you free. வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். Know the word and the words shall set you free. விடுதலை என்று சொல்லும்போது ஏதோ ஒரு கட்டு. When I talk about deliverance that means there is a bondage. ஏதோ ஒரு வேளை மது எனும் குடியினால் உண்டான கட்டு. Maybe you are in bondage of drinking alcohol. அல்லது பாவத்தினால் உண்டான ஒரு கட்டு. Or in some sinful bondages. ஒரு விபச்சார ஸ்திரீ அவரிடத்திலே துரத்திக்கொண்டே வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே விட்டார்கள். Some people brought
an adulterous woman and kept her in Jesus' feet. இயேசுவின் பாதத்தில் வந்தவள் விழுந்தாள். She fell at Jesus' feet. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு உள்ளத்தில் கேட்டார்கள். And they asked Jesus. இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டிருக்கிறாள். We caught them in adultery. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். What are you saying about this? உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னார். He said, out of you, if there's anyone who has no sin, let him throw the first stone. எல்லோரும் போய்விட்டார்கள். Everyone left her. ஆண்டவராகிய இயேசு சொன்னார். Jesus said, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். Even I'll not judge you. இனி பாவம் செய்யாதே போ. Don't sin anymore, just go. அந்த நிமிடத்தில் தானே அவள் விடுதலை அடைந்தாள். At that moment she was delivered. என் அன்பு சகோதரனே. My dear brother. என் அன்பு சகோதரியே. My dear sister. ஏதோ ஒரு பாவக்கட்டில் இருக்கிறீர்களோ. Are you in some bondage of sin? ஒருவேளை ஒரு குடி என்னும் பாவக்கட்டில் இருக்கிறீர்களோ. Are you in bondage of drunkenness? ஏதோ ஒரு தகாத உறவு என்னும் பாவக்கட்டில் இருக்கிறீர்களோ. Or are you in a bondage of wrong relationship? அல்லது ஏதோ ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் பாவ கட்டில் இருக்கிறீர்கள். அவருடைய வசனம் கடந்து வருகிறது. His word is coming forth. சத்தியத்தை அறிவீர்கள். Know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And the truth will deliver you. ஆகவே பயப்படாதிருங்கள். So don't be afraid. நாலாவதாக, Fourthly, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். In the end I'm going to tell you one thing and we'll pray. யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்தை வாசித்து பாருங்கள். Let's read John 6:63. அவர் வார்த்தை ஜீவனை தருகிறது. His word gives life. யோவான் 11:43 வாசித்து பாருங்கள். John 11:43 says. லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். There was a man called Lazarus. அவன் மரித்து போனான். He died. ஆண்டவராகிய இயேசு 4 நாள் கழித்து வந்தார். Jesus went there 4 days later. அப்பொழுது மரியாளும் மார்த்தாளும் அழுதார்கள். Mary and Martha cried. ஒருவேளை மரியாள் மார்த்தாள் யார் என்று நீங்கள் கேட்கலாம். You might be wondering who's Mary and Martha. அந்த லாசருடைய சகோதரிகள். They are Lazarus sisters. அவர்கள் சொன்னார்கள். They said, ஆண்டவரே, Jesus, நீர் இருந்திருந்தீரேயானால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். If you were here, he wouldn't have died, they said. இயேசு சொன்னார். Jesus said, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான் என்று. Those who believe in me will live even if they are dead. கடைசியாக அந்த கல்லறை என்று அவர்கள் போனார்கள். In the end, they went towards the tomb. மார்த்தாள் சொன்னாள். Martha said, ஆண்டவரே, அவன் இறந்த 4 நாட்கள் ஆயிற்று. Jesus, it's been 4 days that he is dead. நார்மே என்று சொன்னார். He might be stinking. ஆண்டவர் இயேசு சொன்னார். Jesus said, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. இன்றைக்கு நீங்களும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். Today, if you believe, you will see the glory of God. கல்லை புரட்டி போடுங்கள், எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். He said, move that stone. இயேசுவின் வார்த்தை அவர் வாயிலிருந்து கடந்து வந்தது. Jesus's word went out of his mouth. லாசருவே, he said, Lazarus, வெளியே வா. Come out. வெளியே வா. Come out. லாசருவே, Lazarus, வெளியே வா. Come out. அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மரித்த சரீரம் எழுந்தது. Hearing his word, the dead body stood up. அந்த மரித்த சடலத்துக்குள் ஜீவன் உள்ளே புறப்பட்டது. The dead body had life into it. ஜீவன் உள்ளே வந்தது. Life came in. அவன் எழுந்தான். He stood up. வெளியே வந்தான். He came out. கல்லறை விட்டு வெளியே வந்தான். He came out of his tomb. இயேசு சொன்னார். Jesus said, அவனை கட்டவிழ்த்து போக விடுங்கள். Remove those bondages and let him go. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சரீரத்திலே ஒரு சில அவயவங்கள் செத்து போயிருக்கலாம். Today maybe there are parts in your body that's not functioning. உங்கள் கண்களில் ஒரு கண் செத்து போயிருக்கலாம். Maybe one of your eye doesn't work properly. ஏதோ ஒரு வாதத்தினால் உங்களுடைய கையும் காலும் செத்து போயிருக்கலாம். Maybe your hands and legs are not working because of some sickness. ஒருவேளை உங்களுடைய கிட்னியில் ஒரு கிட்னி செத்து போயிருக்கலாம். Maybe one of your kidney is dead. ஒரு கிட்னி என்ன ஐயா, ரெண்டு கிட்னியுமே இறந்து போயிற்று. You might say, what, one kidney, even both my kidneys are not working. ஐயோ, நான் டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். I am doing dialysis. சீக்கிரமாய் மரித்து போவேன். I'm going to die very soon. என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். Maybe you're saying like that. நான் சொல்லுகிறேன், நீ சாக மாட்டாய். I'm telling you, you will not die. இயேசுவின் வார்த்தை அப்படி சொல்லுகிறது. Jesus's word says that. மரித்த சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்புகிற தேவன். He's a God who brings to life a body that is dead. உங்களுடைய செத்த அவயவத்தை ஜீவனோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவன். He has the power to bring life the portions of your body that is not working. இயேசு என்ற நாமம் சாதாரண நாமம் அல்ல. Jesus name is not an ordinary name. இயேசுவின் நாமத்திற்கு வாடோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும். In the name of Jesus,
things on in the heavens and on earth and even under earth will bow down. அத்தனை வல்லமையுள்ள நாமம். It's such a powerful name. இயேசு சொன்னார். Jesus said. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஆவன. If you believe you will see signs. என் நாமத்தினால் பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். With my name you will cast out demons. வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள். You will lay your hands on sick people and they'll be healed. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. Jesus's name is powerful. இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்யும். His name will do miracles. அவர் வார்த்தை உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்திருக்கிறது. His word is doing miracles in your midst right now. அவருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறது. His word has done miracles in your midst. அவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. His words are not ordinary. பேதுரு அன்றைக்கு சொன்னார். Peter said that day. சீமோன் அன்றைக்கு சொன்னார். Simon said that day. ராமலோதும் நாங்கள் பிரயாசப்பட்டோமே. We worked hard all night. ஒன்றும் அகப்படவில்லை. We didn't get anything. ஆயினும்படி வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். But because of your word we are putting the net again. அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டார். They put the net again through his word. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? ராமலோதும் ஒன்றும் பிடிக்காத மனிதன். Those people who couldn't catch anything all night. வலையை இழுக்க இழுக்க ஏராளமாய் வருகிறது. They kept pulling the net and there were numerous fish. ஒன்றுமில்லாத அந்த படகு வெறுமையாயிருந்த படகு அமிழத்தக்கதாக நிரம்பியது. That empty boat started filling so much that it started to sink. இன்னும் மீன்கள் மிகுதியாயிருந்தது. And there were a lot of fish left over. தன்னுடைய கூட்டாளிகள் இன்னொரு படகிலே கரையிலே நின்றார்கள். There were some of their friends who were standing in the shore with another boat. அவர்களை சைகை காட்டி வரவழைத்தார்கள். They signaled them to come. அந்த படகும் நிரம்பியது. Even that boat was filled. காரணம் இயேசு வந்து அந்த இடத்தில் நின்று பார்த்தபொழுது ரெண்டு படகுகளையும் கண்டார். Because when Jesus came and stood there to see, he saw two boats. ரெண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்களால் நிரம்பியது. The fish filled both the boats so that they both started sinking. சகோதரனே விசுவாசிக்கிறீர்களா? Brother, are you believing? என் அன்பு சகோதரியே விசுவாசிக்கிறீர்களா? My dear sister, do you believe? இப்பொழுது அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. Now his word is coming forth. அன்றைக்கு சீமோனுக்கு செய்த அற்புதம். The miracle that was done for Simon that day. இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். He is going to do it today for you. இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். He is doing it right now. நான் என் ஆவியிலே அதை உணர்கிறேன். I can feel it in my spirit. உலகம் எத்திசையிலும் இருக்கிற எல்லோருக்கும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். He is doing miracles for people all over the world. விசேஷமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Especially God says. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். The people in Africa, people, God is saying this to you. உங்கள் தேசத்தின் மேல் ஒரு சாபம் மேகத்தை போல இருக்கிறது. There is a curse like a cloud over your country. அதை இந்த நாளிலே நான் விலகச் செய்கிறேன். I'm removing it this day. நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். You look unto me. பாரம்பரிய சாபம் இது. Traditional curse. ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து தேசத்தை நான் விடுவிக்கிறேன். I'm delivering your country from generational curse. இதுவரை அதனால் எத்தனையோ வியாதிகள். There are so many sicknesses because of that. இதுவரைக்கும் எத்தனையோ வறுமைகளை கண்டீர்கள். So many lack you've seen because of that. அடிமைத்தனத்தை கண்டீர்கள். Slavery. இனி உங்கள் தேசத்திலே நான் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவேன். I'm going to bring revival in your country. அதை கண்டு தேசங்கள் உங்களை திரும்பி பார்க்கும். Many countries will turn towards you because of that. ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். This is what the Lord says for the country of Africa. அப்பத்தையும் தண்ணீரையும் இனி நான் ஆசீர்வதிப்பேன். I will bless your bread and water. வியாதியை தேசமே உன்னை விட்டு விலக்குவேன். I will remove sickness from your country. நீ என்னை நோக்கி கதறினபடியினால். Because you cried out to me. அன்றைக்கு இஸ்ரவேல் என்னை நோக்கி கதறியது. That the Israelites cried out to me. நான் அவைகளை விடுவித்தேன். I delivered them. இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறேன். Today I'm delivering you. வரும் காலங்களில் அதை நீ பார்ப்பாய். In the days to come you will see it. இன்றைக்கு நான் உனக்கு விடுதலையை கூறுகிறேன். Today I am declaring deliverance for you. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray right now. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்வார். The Lord is going to do great things among you. இப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார். He will do great things. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். He will send his word and heal you. அவர் வசனத்தை அனுப்பி பிசாசுகளை துரத்துகிறார். He will send his word and cast out demons. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். He'll deliver you from sin with his words. செத்த அவயவங்களை ஜீவனோடு எழுப்புகிறார். Those dead parts in your body he's going to resurrect them. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். We're going to pray right now. நீங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்கள். Expect miracles. இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம். Let's close our eyes. இப்பொழுது தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வாராக. The Lord is doing miracles in your midst. முழங்கால் படியிடுவோம். Let's all kneel down. நீங்கள் இருக்கிற அறையிலே முழங்கால் படியிடுங்கள். Wherever you are, kindly kneel down. முழங்காலில் இருக்க முடியாதவர்கள்
தயவு செய்து அமர்ந்து கொண்டே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். All those who cannot kneel down, kindly sit and close your eyes. நீங்கள் பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசுவை. You have to look only to Jesus. வேறு யாரையும் அல்ல. Don't look at anyone else. அன்றைக்கு அந்த சீமோன் சொன்னார். That day Simon said, ஐயரே, Sir, ராமலோதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். All night we worked hard. ஒன்றும் அகப்படவில்லை. We didn't catch anything. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். But because of your word I'll put the net again. வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். Because of your word I'll cast the net again. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. His word is powerful. அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். They were obedient to that word. அற்புதங்கள் நடந்தது. Miracles happened. ரெண்டு படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள். They caught fish that filled both the boats. இன்றைக்கு உங்களையும் இரட்டிப்பான நன்மை நாள் ஆசீர்வதிக்க போகிறது. Today he is going to give you double portion blessings. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மிலே கடந்து வந்திருக்கிறது. Now the power of the Lord has come in our midst. அற்புதங்களின் தேவன் நம்மிலே வந்து விட்டார். The God of miracles have come in our midst. அற்புதங்களை செய்யும்படி வந்து விட்டார். He has come to do miracles. அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். He has sent his word and is healing you. என்ன வியாதியா இருந்தாலும் சரி. No matter what sicknesses. இப்பொழுது உங்கள் வாய் திறந்து கேளுங்கள். Right now open your mouth and ask him. உங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். Confess with your mouth open. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். Confess, say, Lord, with your stripes I am healed. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். Lord, with your stripes I am getting healed. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம். Jesus is by the stripes of Jesus we are healed. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Jesus, your presence is coming down. வாயினால் சொல்லுங்கள். Confess it. நான் இயேசுவே நாமத்தினால் விடுவிக்கப்படுகிறேன். வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறீர்கள். You are being healed by the stripes of Jesus. குஷ்டரோகத்தில் இருக்கிறவர்களுடைய குஷ்டரோகம் இப்பொழுது நீங்கிக் கொண்டிருக்கிறது. People who are suffering from leprosy, your leprosy is leaving you. வெண் குஷ்டரோகங்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. People with white spots, it's leaving you right now. சருமத்தில் இருக்கக்கூடிய தோலில் உண்டான வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. All the skin diseases are leaving right now. தோல் நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். I declare sickness in your skin to be cast out in Jesus name. தோல் நோயை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் அதை விட்டு வெளியேறு. All the demons that bring sickness in the skin I declare that you leave right now. புற்று நோயில் இருக்கக்கூடியவர்களை இப்பொழுது கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is healing people with cancer. விசேஷமாய் இந்த நாள் புற்று நோயில் இருக்கிறவர்களை விடுவிக்கிற ஒரு நாள். Today is a day when God is delivering people with cancer. இப்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. Right now cancer in stomach is coming out in Jesus name. அதை கொடுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். Those demons that brought it I command in Jesus name to leave. எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் சரி. No matter which country you're watching this from. இயேசுவின் நாமத்தினால் புற்றுநோயே வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus I command cancer to leave right now. இப்பொழுது உங்கள் மார்பிலே நீங்கள் கை வைத்துக் கொள்ளுங்கள். Keep your hands in your chest. வியாதிகள் சுஸ்தமாகிக் கொண்டிருக்கிறது. Sickness are being healed. புற்று நோயே இயேசுவின் நாமத்தினால் வெளியே வா என்று புற்றுநோய் உள்ளவர்கள் சொல்லுங்கள். All those with cancer say it with your mouth. Cancer come out in Jesus name. Bone cancer, எலும்பு புற்றுநோய் இப்பொழுது சுகமாகிக் கொண்டிருக்கிறது. Bone cancer is being healed right now. பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளில் புற்றுநோய். Cancer in your backbone. அந்த ஸ்பைனல் கார்டிலே புற்றுநோய். In the spinal cord. இப்பொழுது இயேசு சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Jesus is healing it right now. இரத்த புற்றுநோய். Blood cancer. இயேசு சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Jesus is healing it right now. அந்த புற்றுநோயை கொடுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். I command that spirit that gave that cancer to come out in Jesus name. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். He is sending his word. உங்களை குணமாக்கிக் கொண்டிருக்கிறார். He is healing you. அநேகரிடத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறேன். I can see many demons leaving out of many people. லீவியத்தான் என்ற ஆவி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. In the name of Jesus legion come out. லீவியத்தான் come out in Jesus name. இப்பொழுது வெளியேறிக் கொண்டிருக்கிறது. It's coming out in Jesus name.
வெளியேறி கொண்டிருக்கிறது. It is coming out. உன்னுடைய சரீரத்தில் அப்பி பிடித்திருந்தது. It had captured your body. அப்படியே உன்னை அப்பி பிடித்திருந்தது. It had captured you. அது உன்னுடைய மனதை பிடித்திருந்தது. It had captured your mind. இப்பொழுது அது வெளியேறி கொண்டிருக்கிறது. Right now it's releasing you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் கரத்தை நீட்டுகிறார். Jesus is stretching forth his hand. உங்களை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். He's healing you. சகாயம். 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 ஆண்டவராகிய தேவன் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Lord God is healing you. Savitri. 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 ஆண்டவராகிய இயேசு உன்னை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Lord God is healing you. ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Lord God is doing miracles in your life. ஒவ்வொரு வியாதியும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Every single disease come out in Jesus name. தலையில் இருக்கக்கூடிய வியாதிகள். Sickness in head. மூளை கோளாறு. Trouble in brain. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். I command in Jesus name come out. அடிக்கடி வருகிற தாங்க முடியாத தலைவலி. All those headache that comes often. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். I command it to leave in Jesus name. ஐயா எனக்கு கண் தெரியவில்லை என்று யாரோ கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Some of you are crying, sir, I can't see with my eyes. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. குருட்டு ஆவியே. Spirit of blindness. இப்பொழுது கண்களை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். I command you to leave those eyes right now. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. In Jesus name come out. கண்களை விட்டு வெளியேறு. Leave those eyes and come out. கண்கள் மங்களாய் தெரிகிறவர்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு பாருங்கள். Those who have dim sight believe and see. இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Jesus is doing miracles. இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Jesus is doing miracles. அநேகருடைய கண்களிலிருந்து செதல் போல விழுந்து கொண்டிருக்கிறது. Many of you feel that there's a skin coming off your eyes. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். The Lord God is doing miracles right now. பேச முடியாத நாவுகள். All those tongue that cannot speak. பேச முடியாத வாய். All that mouth that cannot speak. இயேசுவின் நாமத்தினால். In Jesus name. இப்பொழுது வாய் திறந்து பேச என்று கட்டளையிடுகிறேன். I command you to open your mouth and speak in இயேசுவின் நாமத்தினால் பேசு. In Jesus name speak. ஓமையின் ஆவியே. The spirit of dumbness. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. In Jesus name come out. இப்பொழுது ஓமை வாய் பேசுவதாக. Right now dumb mouth will speak. நடக்க முடியாத ஸ்ட்ரெச்சரில் அமர்ந்திருக்கிறவர்கள். Those people who are in stretchers and you cannot walk. சக்கர நாற்காலிகளில் அமர்ந்திருக்கிறவர்கள். You who are in wheelchairs. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். The Lord is sending his word. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். The Lord is sending his word. இயேசு தம் வசனத்தை அனுப்புகிறார். Jesus is sending his word. உங்களை குணமாக்குகிறார். He is healing you. எழும்பு. Rise up. எழுந்திரு. Rise up. எழுந்திரு. Stand up. விசுவாசித்து எழுந்திரு. Have faith and stand up. அந்த ஸ்ட்ரெச்சரை விட்டு எழுந்திரு. Leave that stretcher. எழுந்து நட. Get up and walk. இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. In Jesus name get up and walk. எழுந்து நட என்று கட்டளையிடுகிறேன். I command you to get up and walk. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். In Jesus name I command you. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. நன்றி இயேசு ராஜா. Thank you Lord Jesus. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you for your power. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you for your strength. ஒவ்வொரு மூட்டில உண்டான வலிகள். All the pain in the knees. இயேசுவின் நாமத்தினால் சுகமாகிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. I thank you that they are being healed in Jesus name. குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் தேவன் சொல்லுகிறார். The Lord is asking me to pray for those who are barren. குழந்தை இல்லாதவர்களுக்காக. Those who are barren who don't have children. நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். I am specially praying for them. நான் தேவனுடைய ஊழியக்காரன். I am a servant of God. தேவன் எனக்கு காட்டுகிறதை நான் சொல்லுகிறேன். I am telling you what the Lord is showing me. குழந்தை இல்லாமல் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Many are watching this without children. இன்னும் ஒரு பிராண உற்பத்தி காலத்துக்குள் நீ ஒரு குழந்தை அணைத்துக் கொண்டிருப்பாய். You will have a child within a year. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus of Nazareth. கர்ப்பத்தை தடை செய்கிற ஆவியே. All that spirit that stops the womb. கர்ப்பப்பை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். Come out of the womb, I command you to come out. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus for doing a miracle. இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். Right now the Lord is doing a miracle. ஒவ்வொரு வியாதிகளும் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. Every sickness is coming out of the body. விசேஷமாய் அநேகரை விட்டு புற்றுநோய் வெளியேறி இருக்கிறது. Especially many of you are healed of your cancer. அந்த ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறி இருக்கிறது. Those spirits have left your bodies. நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்கள். You are well.
well. That sickness will not come back again. I'm praying for people with disease in heart. Jesus, have compassion once more. Have compassion. Look at the pain they're going through. In Jesus' name, all heart diseases be healed. Asthma be healed in Jesus' name. Thank you that they're being delivered. Confess with your mouth. Confess with your mouth that you are healed. Start doing things that you couldn't do till now. Jesus has done miracles. Start doing things that you couldn't do till now. All those who couldn't walk, start walking. All those who couldn't see clearly, start reading something. All those who couldn't speak, start speaking. Cancer உள்ளவர்கள் இப்பொழுது உங்கள் கை கால்களை உதறி பாருங்கள். All those with cancer, start shaking your hands and legs. இப்பொழுது உங்கள் சரீரத்தின் மேல் ஒரு வல்லமை உணர்ந்திருக்கிறீர்கள். You can feel the power in your body right now. இப்பொழுது நன்றி சொல்லுங்கள். Say thank you. ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் விடுதலைக்காக நன்றி சொல்லுங்கள். Thank the Lord for this deliverance. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி இருக்கிறார். He has sent his word and healed your diseases. அழிவுக்கு தப்பச் செய்திருக்கிறார். He has delivered you from destruction. இனி அந்த வியாதி உங்களிடத்தில் இல்லை. Now this sickness is not in you. சுகர் வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகமாகிறதற்காக நன்றி. Disease of sugar be healed in Jesus' name. கிட்னி trouble இயேசுவின் நாமத்தில் சுகமாக என்று கட்டளையிடுகிறேன். Problems in kidneys be healed in Jesus' name. செயலிழந்த அந்த கிட்னிகள் இப்பொழுது செயல்படுவதாக. All those kidneys that didn't function will start functioning right now. இயேசுவின் நாமத்தில் ஜீவனை பெறு என்று கட்டளையிடுகிறேன். I command that in Jesus' name be alive. இயேசுவின் நாமத்தில் கிட்னியே நீ ஜீவனை பெறு என்று நான் கட்டளையிடுகிறேன். I command in Jesus' name, O kidney, be resurrected. இப்பொழுது சுகமாக. Right now be healed. இப்பொழுது சுகமாக. Be healed right now. இப்பொழுது சுகமாக. Be healed right now. Wilson. 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 நீ இப்பொழுது சுகமாகிக் கொண்டு You are being healed right now. நன்றி சொல்லு. Thank the Lord. நன்றி சொல்லு. Thank him. நன்றி சொல்லு. Thank him. செயலிழந்த அவயவங்கள். All those parts of your body that didn't function. வாதத்தினால் கை கால்கள் விழுந்து போனவர்கள். Those people who lost their hands and feet. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. இப்பொழுது அந்த கை கால்களில் ஜீவன் உண்டாவதாக. In Jesus name there will be life in your hands and feet again. அந்த கை கால்கள் இப்பொழுது பலப்படுகிறதற்காக நன்றி. I thank the Lord for those hands and legs that are being strengthened. பலப்படுகிறதற்காக நன்றி. Thank you for making them strengthened. பலப்படுகிறதற்காக நன்றி. Thank you Jesus for making them strong. ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. Thank the Lord for the miracles he has done. தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து Lord Jesus has done great miracles. அதற்காக இப்பொழுது வாய் திறந்து நன்றி சொல்லுவோமா? Let's open our mouth and thank him for that. ஆண்டவராகிய தெய்வமே உமக்கு நன்றி. Father God, we thank you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. We ask all this in Jesus name. Amen, amen. Amen, amen. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். Now the Lord has done big miracles for your life. அநேகரிடத்திலிருந்து புற்றுநோய் நீங்கி இருக்கிறது. Many of you are cured of your cancers. தோல் நோய் நீங்கி இருக்கிறது. Sickness in your skin is gone. செயலிழந்த அவயவங்கள் செயல்பட்டிருக்கிறது. All those body parts that didn't work have started to work. இப்பொழுது சாட்சி சொல்லி அந்த வியாதிகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை ஆகுங்கள். Now testify about it and be delivered completely. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. The Lord will bless and protect each one of you. Amen, amen. Amen, amen. வல்லமை கடந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் எட்டு திசைகளிலும் ஏஞ்சல் டிவி மூலமாய் நேரலையில் நிகழ்ச்சியில அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவன் செய்த அற்புதத்தின் அடையாளமாக உலகமெங்கிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த அற்புதத்தை நாம் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வோம். The Lord God has done many miracles all over this world right now, and we are going to telecast that right now in your midst. நாம் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதயத்தின் வியாகுலத்தெல்லாம் பார்த்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். The Lord has heard our words and தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஒரு சாட்சி வந்திருக்கு. சாட்சி எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்கலாம். Let's look at a testimony. பள்ளி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீமாமந்தர் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஹலோ காட். ஹலோ பிரதர். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து பேசுறீங்க? பிரைஸ் தி லார்ட். வீமாமந்தூர்ல இருந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். நளினி பேசுறேன் பிரதர். வீமாமந்தூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்களா நளினி? ஆமாங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில தேவன் என்ன அற்புதத்தை செய்தார்? God delivered me out of the darkness and சொல்லிட்டு red color dress போட்டுக்கிற ஒரு பொண்ணு பொதுவான நேரத்துல வந்து என்னை தான் பாயிண்ட் பண்ணாங்க. I was in more darkness and something is covered me. So God completely delivered me. It's a great miracle. First time God spoke to me through the television actually. Whenever I ask God, please, you are talking always with people. You never talk to me like that. I was praying in the evening. But God today, he was, I couldn't believe this. The miracle happened in me. I believe that God has delivered me out of the darkness. I will be a testimony, living testimony in my life actually. Okay, Devanai Katha sonnarla enna dress potirukinga adu kuda sonnarla. Yeah, I thought he is going to say that. He said red color dress and the common color, I mean Indian common color. It was me actually. Sollumbodhu eppadi irundhuchu ungalku? I couldn't believe that. I wept and cried like anything. I couldn't control myself actually. உங்களுக்குள்ள அந்த டார்க்னஸ் போறத உணர்ந்தீங்களா? Yeah, I believe that darkness is went away. God healed me and he delivered me out of the darkness because I was doing so many hard work in my office also, but I couldn't see that I couldn't see that, but I believe that God is doing a great thing in my life actually. Hallelujah. நன்றி சொல்லுங்க தேவனுக்கு. தேவனாகிய கர்த்தர் சகோதரி வாழ்க்கையில் செய்த நன்மைகள் பெயர் சொல்லி அழைத்தார். இல்ல பேர் சொல்லி அழைத்து நீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்குள்ள இருந்து இருள் வெளியே போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நடந்திருக்குது. The Lord God called the sister. He called her by name and he said, you're wearing a red dress, and God delivered her from that darkness. தேவனாய் கர்த்தர் நம்ம சொல்லலாம், என் பேர் யாருக்கு தெரியும், நாம் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது பிரதர், என் கஷ்டத்தை கேட்கறது யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல தேவன் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். நம் பேர், நம் படுகிற கஷ்டம், வியாகுளம் எல்லாமே அவருக்கு தெரியும். We might say, who knows my name, who knows the troubles that I am going through, but the Lord knows the pains and the struggles that we are going through. Nothing is hidden from him. தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் வேறு யாரு? ஹல்லேலூயா. Who has seen the Lord so close? Hallelujah. இப்பொழுதும் ஒரு காலர் லைன்ல இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு என்ன அற்புதத்தை செய்தார் என்று கேட்க போகிறோம். ஹலோ என்ன செஞ்சார் நிகழ்ச்சி மூலமா? நிறைய அற்புதங்கள் எனக்கு கிடைக்குது பிரதர். இப்ப நான் வந்து ரொம்ப ஏஞ்சல் டிவி லைக் பண்ணி பாக்குறேன். அப்படிங்களா? நான் உட்கார்ந்து இருக்கும் போல ஒவ்வொரு அற்புதம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன நடந்தது உங்களுக்கு? தேவன் என்ன செய்தார்? கால் வந்து மரத்து போயிருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு அது கால் மரத்துல எத்தனை நாளா இருந்தது உங்களுக்கு? அது நிறைய வருஷங்களா இருந்தது. 25 வருஷமா இருந்ததுங்க. 25 வருஷமா மரத்து போன அந்த கால் நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. 25 வருஷமா கால் வழியில கஷ்டப்பட்ட சகோதரிக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார்.
The Lord has delivered this sister who's been having a senseless leg for 25 years. தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். The Lord is almighty, he is able to do anything. 25 வருஷமானா எப்படி இருக்கும் பாருங்க, கால் மறுத்து போய் ஒரு உணர்வே இல்லாம நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு காலில் மசாஜ் பண்ணிட்டே இருந்தாங்களாம், தேவன் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. தேவன் அவர் அங்கலாய்ப்பை கேட்டு விடுதலை தந்தார். Imagine how it would be to have a senseless leg for 25 years. She was touching her hand and praying and wondering if the Lord will heal her, and the Lord healed her. இந்த நிகழ்ச்சி மூலமா உலகம் எங்கிலும் பிஷப்பையா சொன்னாங்கல்ல, கேன்சர் வியாதி, தொழு நோய்கள், தோல் வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய மிரக்கள் நடந்திருக்கு. உலகம் எங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்கள், உங்கள் சாட்சியை பதிவு செய்யுங்கள். நாம் நன்றியுள்ளவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. Bishop said that many people with cancer, with skin disease will be delivered, and people all over the world, our angel to be viewers all over the world are watching this, and you've been healed. So testify about it and be delivered completely. திரையில் பார்க்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாம். திரையில் பார்க்கிற உங்களுடைய எண்ணுக்கு உடனே ஃபோன் பண்ணி உங்கள் சாட்சிகளை பதிவு செய்யலாம். இப்பொழுது ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, ஹலோ, அம்மா பிரைஸ் லார்ட், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன். சைதாப்பேட்டையில இருந்து. உங்க பேர் என்னம்மா? ஜெய்சீலா. ஜெய்சீலா, என்னமா நடந்துச்சு இந்த நேரத்துல பிரேர் பண்ணும்போது? இந்த யூட்ரஸ்ல ரெண்டு இந்த சின்ன இது மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்குதுன்னு 3 மாசமா அந்த டேப்லெட் எடுத்திருந்தேன், ஆனாலும் எனக்கு வலி இருந்தது. ஆனா இப்போ நான் இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த இது அப்படி ஏதோ ஒண்ணு போற மாதிரி இருந்துச்சு. அந்த நானும் திரும்பி எல்லாம் பார்த்தேன், வலி இல்ல இப்ப. ஓ, எத்தனை மாசமா இருந்தது? சுகம் கொடுத்தாரு. ஓ, அல்லேலூயா. எத்தனை மாசமா இருந்தது அந்த வலி உங்களுக்கு? எனக்கு 3 மாசமா இருந்தது. 3 மாசமா இருந்த வயிற்றுல டெய்லி ரெகுலரா டாக்டர் போய் செக்அப் போடுறீங்களா? இல்ல, எனக்கு 3 மாசத்துக்கு டேப்லெட் கொடுத்திருந்தாங்க, எனக்கு இப்ப செக்அப் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கு அல்லேலூயா திரும்பி எல்லாம் பார்த்தேன். ஆ, வலி இல்ல இப்போ. ஆமென். தேவனாய் கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சகோதரிக்கு 3 மாசமா வயிற்றுல கர்ப்பப்பையில இருந்த கட்டி ஜெபம் பண்ணும்போது பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறான்னு சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. This dear sister just testified that she had a lump in her stomach and the Lord had delivered her right now as we were sharing the word. இது மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இதுவரையிலும் மருத்துவ ரீதியில் குணமே ஆகாது அப்படின்னு சொன்ன அநேக வியாதிகள் தேவன் சுகமாக்கி இருக்கிறார். Not just that, throughout this world there are so many people who are going through sicknesses which doctors have said you'll not be cured, but the Lord has cured you. தேவன் நல்லவர், he's a good God. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க, தேவன் அவங்களுக்கு என்ன அற்புதத்தை செய்தார்னு கேட்க போறோம். ஹலோ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? ஜான் பால், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஜான் பால், சொல்லுங்க ஜான் பால், என்ன அற்புதம் நடந்துச்சு நேரத்துல ஜெப நேரத்துல? ஈவினிங்ல இருந்து ஒரு மாதிரி தலை சுத்தல், ஒரு கிடினஸா இருந்துச்சுங்க. எத்தனை நாள் இருந்தது பிரதர் அது உங்களுக்கு? நேற்று ஈவினிங்ல இருந்துதான். நேற்று ஈவினிங்ல இருந்து இருந்தது. என்ன நடந்துச்சு அப்போ? இன்னைக்கு எனக்கு ஒரு கண்ண ஒரு மங்கள மயமயன்னு தெரியற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்க பிரதர். நானும் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன், கரெக்டா பிரதர் ஹீலிங் சர்வீஸ் சொன்னாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன், பிரதர் சொன்னாரு ஆண்டவருடைய கையில இருந்து ஒரு அக்கினி இறங்க நான் பாக்குறேன்னு சொன்னாரு. சரி, அப்ப நான் உணர்ந்தேன், என் உடம்பு ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு ஸ்பிரிட் இறங்கி நான் ரிலீஸ் ஆனதை உணர்ந்தேன். இப்போ என் கண் அப்படியே பிரைட்டா இருக்கு. ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. ரொம்ப பிரைட்டா இருக்கு. உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். காலையில இருந்து கிடினஸ், ரெண்டு நாளா கிடினஸ், இன்னைக்கு ஈவினிங் வந்து கிடினஸ் இருந்தது. ஹீலிங் சர்வீஸ்ல விசுவாசமாய் வந்து அமர்ந்திருந்தார். தேவன் அவர் விசுவாசத்தை கனம் பண்ணினார். This dear brother was feeling giddy since last evening and he sat in this healing service with faith and the Lord honored his faith. அவர் நல்லவர், அவர் என்றைக்கும் நம்மளை விடுவிக்கிறவர். இது இந்த நம்ம தேசத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய பட்டணங்களில் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் 8 திசைகளிலும் தம் வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். He's a good God. He's a God who delivers not just in our country but all over the world. He has sent his word and healed their diseases. இது எங்கள் உலகம் எங்கிலும் பார்த்த ஒவ்வொருவரும் இமெயில் ஐடியில் உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்யலாம், ஃபேஸ்புக்கில் உங்களுடைய மெயில் உங்களை பாஸ்ட் பதிவு செய்யலாம், மற்றும் இந்த ஃபோன் இருக்கு, ஃபோனில் கூட உங்கள் சாட்சியை நேரில் பதிவு செய்யலாம்.
All those who have been healed, you can write to us in the email that you can see on the screen, and you can call to us or even write it on Facebook and let us know what the Lord has done in your life. இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே தன் பிள்ளைகள் ஒருவரும் வியாதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சுகமளிக்கும் ஆராதனை மாதத்தில் ஒரு முறை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. This is God's grace that every month the Lord is giving us this opportunity to come in His presence and be healed completely. The Lord doesn't want any one of us to have any sickness. His name is a healing God. இப்ப ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க, தேவன் அவர்களுக்கு என்ன அற்புதத்தை செய்தார் என்று கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சுனிதா. சுனிதா, பெங்களூர்ல இருந்து சொல்லுங்க, என்ன நடந்துச்சு இந்த நேரத்துல உங்களுக்கு? நான் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை இல்ல. எத்தனை வருஷமாமா? எனக்கு 2010ல குழந்தை, ஐ மீன் கல்யாணம் ஆச்சு. சரிங்கம்மா. இது வரைக்கும் குழந்தை இல்ல. 5 வருஷமா இல்ல. சரியா, பிரச்சனை இருந்தது. பட் இன்னைக்கு என்னுடைய கொலீக் கிட்ட நான் வரச்ச, நான் வெளியில இருந்து வரச்ச, நான் சொன்னேன் இந்த மாதிரி, நான் ஒரு கான்பிடண்டா சொன்ன, ஒரு ஃபேத்தா சொன்ன, இந்த இயர் ஐ வில் ஹாவ் அ பேபி, ஐ வில் ஹாவ் அ பேபின்னு சொன்னேன். நான் வந்து நேத்து கூட நைட் பிரேயர்ல இல்ல காலையில ஏஞ்சி பிரேயர் பண்ணும் போது நான் சொன்னேன், ஐ எம் ஆல்ரெடி பிரெக்னென்ட். இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கச்சோ, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், சம் சார்ட் ஆஃப் யூ நோ கம்ப்ளீட் வைப்ரன்ட். அண்ட் அவர் சொன்னாரு, இன்னைக்கு நீங்க பார்த்து குழந்தை இல்லாத பாக்குறீங்களேன்னு போது அது எனக்கே சொன்ன மாதிரி, பிகாஸ் ஹி செட் இட் தட் இன் திஸ் இயர் ஐ வில் ஹேவ் எ சைல்ட். சேம் நீங்க என்ன ஃபெய்த்ல சொன்னீங்களோ அதே தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி இருக்கிறார்ல. கன்ஃபர்ம்ட். ஆமென். ஆமென். உங்க விசுவாசத்தின்படியே தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். தேவன் நல்லவர். எஸ் பிரதர். ஆமென். நான் சொன்ன இப்ப கூட நான் சொன்னேன், இந்த கால் ஹஸ் டு கோ தேர், நான் பேசணும், யூ டு இட் இன் இட். எஸ். உலகம் எங்க கேட்டாங்க, உங்க சாட்சி அப்படியே தேவன் பதிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான அந்த நேரத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு மகிமை இறங்கினதை அவர்கள் உணர்ந்தார்கள். And she felt the presence of the Lord coming into her in that moment. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். The Lord honored her faith. Hallelujah. Hallelujah. தேவனை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன வியாதி பெரிய வியாதி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. For the Lord there's no small disease or big disease. அவர் தான் நம்மை உருவாக்கின சிருஷ்டிகர். He is our creator. அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. There's nothing that he doesn't know. தேவதாசன் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பிரேயர் டைம்ல ஓபனிங்ல சொன்னார் ஒரு காரியத்தை. As the man of God was talking initially during prayer, he said, குஷ்ட ரோகிகள், தோல் வியாதி உள்ளவர்கள் சுகம் பெறுகிறார்கள் என்று சொன்னாங்க. All those with leprosy, people with sickness in their skin are being healed. நான் நினைச்சிட்டு இருந்தேன் தோல் வியாதி இந்த குஷ்ட ரோகம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அதுக்கப்புறம் இயேசுமே காலத்துல தான் சுகமாகும் அப்படின்னு. I thought these kind of sickness would be healed only during Jesus's time or in Old Testament. அன்னைக்கு இருந்த அதே தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. It's the same God who's alive even today. Hallelujah. நிறைய பேருக்கு தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். உங்கள் சாட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். The Lord has delivered and healed many of you and we humbly request you to tell us your testimonies. ஆமென். இப்பொழுது ஒரு காலர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவன் என்ன அற்புதத்தை செய்தார்னு கேட்க போறோம். ஹலோ. ஹலோ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு மாசமா சொல்லுங்க, என்ன நடந்தது இன்னைக்கு? ஹலோ. ஹலோ. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. பிஷப் ஐயா பிரேயர் பண்ணும்போது காலில வலி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணும் போது எனக்கு வந்து என் உடம்புல இருந்து ஏதோ ஏப்பம் ஏப்பமா என் வாய் வழியா வெளியே போச்சு. சரி. போனதுக்கு அப்புறம் இப்ப என்னால காலை வந்து நல்லா மடக்க முடியுது. உடனே அப்படியே லேசான மாதிரி இருக்கு. நான் நல்லா காலை அசைஞ்சு பாத்தீங்க, வலி இல்ல இப்போ. ஒரு மாதமா இருந்த கால் வியாதியை தேவன் இப்பொழுது சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord has healed a sickness in leg which was there for one week. Hallelujah. நம்ம தேவ மனுஷன் பிரேயர் பண்ணும் பொழுது அந்த கால்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஏப்பமா வந்துச்சு, அதுக்கப்புறம் வலியே இல்லைன்னு சொல்றாங்க.
our sister said that when the man of God was praying, the pain in her leg just left her and she had burps and she got healed completely. தேவன் நல்லவர். A God is a good God. இந்த பார்த்து கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சாட்சியை பதிவு செய்ய வேண்டும். All our Angel TV viewers all over the world, you must share your testimonies. நரேதர கேட்டிருக்கோம் 10 குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க ஒரே ஒருவர் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று. We've heard of this many times that there were 10 lepers who came to Jesus but only one returned and when he testified he was completely healed. சாட்சி சொல்லும்போது ரெண்டு விஷயம் நடக்குது. When we testify two things happen. ஒன்று தேவநாமம் மகிமைப்படுது. One the name of the Lord is glorified. நாம் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். And we receive complete healing. அது டெம்பரரி சுகம் இல்ல. It's not a temporary healing. அது பர்மனன்ட் சுகம். ஹalleluya. It's a permanent healing. Hallelujah. தேவன் நல்லவர். Our God is a good God. இப்போ ஒரு காலர் வெயிட் பண்றாங்க தேவன் அவங்களுக்கு என்ன அற்புதத்தை செய்தார்னு கேக்கலாமா? ஹலோ. 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 உங்க பிரேஸ் லார்ட் எங்க இருந்து பேசுறீங்க? என்ன இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நிரந்தரமா எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. சரி. ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டேன். ஏஞ்சல் டிவியை பார்க்க ஆரம்பிச்சு அதுல உள்ள மெசேஜ் எல்லாம் கேட்டு நான் வந்து ரொம்ப விசுவாசத்தை வந்து பெற்றுக்கொண்டனால 2 வருஷமா நான் ரெகுலரா நல்ல ஒரு ஜாப்ல இருந்து நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஆமே நல்ல வேலையை கொடுத்தாரு தேவன்ல. விசுவாசத்தை வர்த்திக்கும்படி அந்த சகோதரிக்கு உதவி செய்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். Our Lord God has given her a good job and confirmed her faith. இந்த தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு தேவன் அற்புதத்தையும் சுகத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். Listening to the words of this prophet Angel TV, the Lord is honoring it and blessing many people. நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். Our God is a good God. அவர் இன்றைக்கு மட்டும் நல்லவர் இல்லை, என்றைக்குமே நல்லவர். He's not just good today, he's good forever. அவர் சமீபத்திற்கு மட்டும் நல்லவர் இல்லை, தூரத்திற்கும் நல்லவர். He's not a good God for near, but he's a good God afar off. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேவன் என்ன அற்புதத்தை செய்தார்னு கேட்கலாம். ஹலோ. ஹலோ. என்ன எல்லா பக்கமும் பார்த்தோம், ஒரு மருத்துவர்கள் எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கணும், வருஷம் முழுக்க உயிர் வாழ் முழுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிட்டே இருக்கணும். அப்படித்தான் வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்க ரொம்ப மன வேதனையோட இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்னைக்கு பூர்ணமா சுகமாக்கிட்டாரு, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அல்லேலூயா. 3 வருஷமா இருந்த தோல்வியாதி மருத்துவர்கள் ரெகுலரா மருந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஜெபிக்கும் போது உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். செய்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் வல்லமையின் அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியாய் திரையில் பார்க்கிற இந்த மின்னஞ்சலுக்கும் திரையில் பார்க்கிற இந்த ஃபேஸ்புக் ஐடிக்கும் உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்து கொள்ளலாம். அது தேவனுடைய நாமத்தின் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கும். நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்காக தேவதாசன் பிரேயர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இந்த மருத்துவமனையிலிருந்து இருதய நோய் இருக்கிறவங்கெல்லாம் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவமனை நிறைய பேர், ஐயோ என்னுடைய வியாதி யாருக்கு தெரியும் பிரதர்,
ரொம்ப கஷ்டம் பிரதர். என்னுடைய யாருமே என்னுடைய பலகீனம் தெரியாதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் கூட தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வியாதி என்று இல்லை, எல்லா வியாதிக்கும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நிறைய காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க நம்ம கேட்க போறோம். அது மாத்திரமல்ல, சுகத்தை பெற்றுக்கொண்ட தேவன், சுகத்தை கொடுத்த தேவன் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்து அந்த சாட்சியை எதிர்பார்க்கிறார். இப்பொழுதும் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, ஹலோ, அம்மா பேசலாம், எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னையில இருந்து. உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் யாமினி ராதா. யாமினி ராதா, என்னமா நடந்துச்சு பிரேயர் பண்ணும்போது உங்களுக்கு? நானு எனக்கு ஏசப்பா என் பேர் சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு பத்து வருஷம் ஆச்சு, என் பேர் சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டாங்களான்னு. அப்போ ஏசப்பா யார் யாரு கடைசி நேரத்துல குழந்தை இல்லையா அவங்களுக்கோசம் பிரேயர் பண்றேன்னு சொன்னாங்க, இந்த வருஷத்தையும் குழந்தைகளுக்கோசம் ஏசப்பட்டே மகிமை உண்டாவே நானு நான் பெற்றுக்கொண்டேன், இப்படியே நான் பெற்று விட்டேன் ஏசப்பாக்கே மகிமை உண்டாவே. உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து குழந்தை பாக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார்ல. சொத்து பிரச்சனை யாருக்கிட்டும் பறி போச்சா திருப்பி ஏசப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாரு நம்பிக்கை. உங்க விசுவாசம் படியே தேவன் செய்திருக்கிறார்ல. நன்றி செலுத்துவோம். குடும்பத்துல மாத்திரம் பிரச்சனை இல்ல, சரீரத்துல நிறைய பிரச்சனை இருந்தது, அதோட சேர்ந்து பத்து வருஷமா குழந்தை இல்ல. தேவன் என் பேர் சொல்ல மாட்டாரா, எனக்கு விடுதலை தரமாட்டாரா என்று ஆவலா இந்த சுகமளிக்கும் மரணை பார்த்து கொண்டிருந்த சகோதரிக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு நேரமாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உலகம் எங்கிலும் இருந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லா இடங்களிலிருந்தும் சாட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சாட்சியை நம்ம சொல்ல முடியல, டெலிஃபோனில் உங்களை பிடிக்க முடியலன்னு சொல்கிறவங்க ஃபேஸ்புக்கில் உங்கள் சாட்சியை பதிவு செய்து கொள்ளலாம், மின்னஞ்சலில் உங்கள் சாட்சியை பதிவு செய்து கொள்ளலாம். இது பார்க்குற திரையில் பார்க்குற இந்த மின்னஞ்சலுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்து கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்காகவே இந்த சுகமளிக்கும் ஆராதனையை கொடுத்திருக்கிறார். நாம் வியாதியில துக்கத்துல துயரத்துல தவிக்கிற தேவனுடைய விருப்பமே அல்ல, அதோட சித்தமும் அல்ல. பரிபூர்ண சுகத்தை கொடுக்கவே இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை கொடுத்து தேவதாசர்களை வைத்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் இந்த சனிக்கிழமைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்கள். தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாய் நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். தேவ நாம மாத்திர மகிமைப்படுவதாக. We ask all of you who are watching this and are healed, you can still give in your testimonies. You can call us. Our numbers are free. You can even write to us. And you be blessed every year, every month when we have this healing services. Kindly watch and be blessed. நாம எப்படி விசுவாசமா தேவனிடத்தில் நம்ம போறோமோ அந்த விசுவாசத்தை வைத்து தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். The kind of faith with which we go to Jesus, with that he'll heal us. Okay, அடுத்த மாதம் இதே ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அடுத்த மாதம் சுகமளிக்கும் ஆராதனையில் சந்திப்போம். God bless you. We'll meet you again next month in the same healing service. God bless you.